Good morning, ma'am. Good morning, friends. Hello, good morning. கேக்குதா நான் பேசுறது? கொஞ்ச பேர் தான் ஹாப்பி, மத்த எல்லாரும் என்ன? நீங்க ஸ்லீப்பியா? ஹாப்பி ஹாப்பி, குட். மத்தவங்க என்ன? நீங்க மிஞ்சி போன ஒரு 10 டு 15 ஹாப்பி தான் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 45 வந்து சேர்க்கும் ஹாப்பி. ஓகே, குட். ஸோ ஓகே, எல்லாரும் ஹாப்பியா இருக்கீங்க. ஸோ ஹாப்பியா இருக்க ட்ரை பண்ணுங்க. ஸோ நம்ம இப்போ ஒரு கதைக்குள்ள போலாமா? ஸோ அந்த கதை வந்து எப்படின்னா, ஒரு ஃபிஷிங் மேன் பற்றி தான். என்னன்னா, ஒரு மீனவர் இருக்காரு. அவர் என்றைக்குமே வந்து என்ன செய்வாருன்னா, எப்பவுமே கடல்கரைக்கு வந்து அது மீன் பிடிக்க போறதுக்காண்டி போகும்போது போறாரு. அதே மாதிரி ஒரு நாள் போகும்போது எழுத என்ன செய்யறாருன்னா, தூரத்து தொலைவுல டிஸ்டன்ஸ்ல வந்து என்னன்னா, ஒரு இளைஞன் வந்து உட்காந்துருக்கான், ஒரு யூத் வந்து உட்காந்துருக்கான். அவன் உட்காந்துருக்கக்கூடிய இடம் வந்து பாத்தீங்கன்னா, ரொம்பவும் ஒரு டேஞ்சரஸான இடம். அதாவது வந்து சூசைட் பாயிண்ட்னு சொல்லலாம், கிட்டத்தட்ட கொடைக்கானல்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்து அந்த பிளேஸ் வந்து என்ன சொல்றாங்க, ஒரு சூசைட் பாயிண்ட் சொல்றாங்க. அங்க போற யாருமே வந்து என்ன செய்வாங்கன்னா, சூசைட் பண்றதுக்கு அண்டி மட்டும் தான் போவாங்க. அப்ப வந்து அந்த ஃபிஷர்மேன் வந்து என்ன செய்யறாருன்னா, அந்த பையனே வந்து பாத்துட்டு வர்றாரு. அப்ப வந்து அவனை பார்க்கும்போது அவன் வந்து ரொம்ப சோகமா உட்காந்து மாதிரி இருக்கு. அப்ப வந்து அவர் யோசிக்காரு, ஐயோ இந்த பையன் இங்க உட்காந்துருக்கானா கண்டிப்பா என்ன செய்ய போறான், அவனுக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்கு, அவன் வந்து வேற எந்த முடிவும் எடுத்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, இவர் வந்து அந்த பையனை நோக்கி போறாரு. போயிட்டு அந்த பையன்கிட்ட வந்து என்ன செய்யறாருன்னு இவர் வந்து பேச்சு கொடுக்குறாரு. இங்க ஏன்பா உட்காந்துருக்கா, இது வந்து ரொம்பவும் ஆபத்தான இடம் அப்படின்னா, அந்த பையன்கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலும் இல்ல. அவன் பட்டு என்ன செய்யறான்னா, அமைதியா உட்காந்துருக்கான். அப்ப வந்து தெரிஞ்சு போச்சு, சரி இவனுக்கு வந்து ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு போல. இவனை வந்து இப்படியே விட்டுட்டு போனோம்னா கண்டிப்பா அவன் என்ன செய்வானா, வேற ஏதாச்சும் விபரீதமான முடிவு எடுத்துருவான். ஸோ அந்த இளைஞனுக்கு வந்து எப்படிப்பட்ட ஒரு ப்ராப்ளம்னா, அவன் லைஃப்ல வந்து நிறைய பிரச்சனை இருக்கும். அப்பதான் அவன் பிசினஸ் வந்து லாஸ் ஆயிருக்கும், அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம போயிருக்கும், திரும்பி அவனோட வாழ்க்கை துணை வந்து என்ன செஞ்சிருப்பாங்கன்னா, அவனை வந்து விட்டுட்டு போயிருப்பான். ஸோ இந்த பிரச்சனை எல்லாம் அவனை போட்டு என்ன ஆயிருந்தா, மொத்தமா வந்து டிப்ரெஸ் பண்ணிருக்கும். ஸோ அப்ப அவன் ஆக்சுவலா நினைச்சிருப்பானா, இப்படி ஒரு வாழ்க்கை வந்து இனிமே நம்ம வாழணும்னு அவசியமே இல்லை, நம்ம வந்து என்ன செஞ்சுக்கலாம், இனிமேலும் வாழ்ந்து ஒரு பிரயோஜனம் இல்லை, நம்ம வந்து இந்த கடல்ல குதிச்சு நம்மளோட வீரை வந்து விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வரான். அவன் வந்து தான் அங்க உட்காந்துருக்கு. அப்ப வந்து இவர் பாக்காரு, சரி நம்ம வந்து என்ன செய்வோம், இவன் வந்து இப்படி விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட வந்து கேக்குறாங்க, நீ வந்து இது வரைக்கும் மீன் பிடிக்க வந்து போயிருக்கே அப்படின்னு கேட்கும் போது, அதுக்கும் அவன் வந்து என்ன சொல்றான்னா, வாயை திறந்து பதில் சொல்லு, சும்மா மண்டையை மட்டும் ஆசைக்கிறான் இல்ல அப்படின்ட்டு. அப்ப வந்து என்ன கூப்பிடறாருன்னா, சரி நான் வந்து என்ன செய்யறேன்னா, இப்ப கடலுக்குள்ள வந்து மீன் பிடிக்க போறேன் என் நண்பர்களோட, நீ வேணா எங்க கூட வா அப்படின்னு கூப்பிடும்போது, அவனுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு சின்ன மாறுதல் ஏற்படுது. நம்ம இது வரைக்கும் மீன் பிடிக்க போனதே இல்லையே, இந்த தடவை போகலாம் அப்படின்ட்டு என்ன சொல்றானா, அந்த மீனவரோட சேர்ந்து வந்து என்ன செய்யறானா போறான். இப்ப கடலுக்குள்ள போகும்போது வந்து என்ன ஆகுதுன்னா, கடலுக்குள்ள போறாங்க. அவங்க வந்து என்ன செய்யறாங்க, இவனுக்கு வந்து அப்படியே அந்த உலகத்தை விட்டு எங்கேயோ வெளியே பறக்குற மாதிரி இருக்கு. ஏன்னா ஒரு ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்ன செய்யறான்னா, அவன் வந்து கடலுக்குள்ள போறான் இல்லையா, மீன் பிடிக்கன்னு கூட போறான். இது வரைக்கும் சீல வந்து அந்த கடல் அலைகள் வரும்போது என்ன செய்வோம், நம்ம காலை கொண்டு போய் நினைச்சு விளையாண்டுருப்போம். அப்ப ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்னன்னா, அவன் நடு கடல் வரைக்கும் போறான், ஷிப்ல போறான். அப்ப அவனுக்கு வந்து ஒரு புது அட்வென்ச்சரா இருக்கு. ஸோ அப்போ வந்து என்னன்னா, அவன் வந்து ரசிச்சிட்டே வரான். இன்னொரு பக்கம் வந்து என்ன செய்யறாங்கன்னா, அந்த மீனவரும் அவரோட நண்பர்களும் சேர்ந்து என்னன்னா, கடல்ல வந்து மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு வந்து ரொம்ப புதுசா இருக்கு. அதை ரசிச்சிட்டே வரும்போது என்னன்னா, திடீர் வந்து வானிலை வந்து மாறுது இல்லையா. இப்போ வந்து என்னதுன்னா, மேகம் வந்து நல்லா இருட்டிட்டு புயல் காத்து வீசுது. ஒரு பக்கம் வந்து என்னதுன்னா, இடி மின்னல் எல்லாமே இருக்கு. அப்போ வந்து அந்த காற்றோட வேகம் தாங்க முடியாம என்னாதுன்னா, அந்த கப்பல் வந்து எந்த திசையை நோக்கி போகுதுன்னு தெரியாம, திசை வந்து என்னன்னா, படகு வந்து என்னன்னா, வேற ஏதோ ஏதோ திசையை நோக்கி போகுது, காற்று அடிக்கக்கூடிய திசையில வந்து என்னன்னா போகுது. அப்ப வந்து என்னன்னா, இவனுக்கு வந்து ரொம்ப பயமா இருக்கு. இப்ப காமெடி என்னன்னா, வந்து ஆக்சுவலா வந்து தற்கொலை பண்ணிக்கதான் வந்திருக்கான். ஆனா இந்த புயல் காத்துலாம் அடிக்கும், அந்த கப்பல் வந்து எங்க கவுந்துருமோ, நம்ம இறந்துருவோமோன்ட்டு வந்து என்ன செய்யறானா, அந்த படகு கவுந்துருமோ வந்து என்ன செய்யறான்னா, ரொம்ப பயப்படுறான். அப்ப வந்து என்ன செய்யறானா, அப்ப அவனுக்கு என்ன ஆயிடுச்சு, அவன் வந்து வாழணுங்கிற ஆசை வந்துருச்சு இல்லையா. அப்ப வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல தான் வந்து என்ன செய்யறாங்க, அந்த டிப்ரெஸ் பீப்புள், மன அழுத்தத்துக்கு உள்ளாரவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா, இந்த சூசைட் அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்து போறாங்க. அப்ப வந்து அந்த சமயத்துல வந்து அவங்களை வந்து நம்ம வேற ஏதாச்சும் விஷயத்துல டைவெர்ட் பண்ணிட்டோம்னா கண்டிப்பா என்ன ஆயிரும்னா, அவங்க வந்து அந்த இதுல இருந்து வெளியே வந்துருவாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. இங்கேயும் அந்த மீனர் வந்து அப்படிதான் அந்த என்ன செய்யறாரு, அவன் தற்கொலை பண்ணிக்க போனவன வந்து கூப்பிட்டு கடலுக்கு மீன் பிடிக்க போறான். சோ அங்க அவன் பார்த்தோன்னா என்ன, தன்னோட மனநிலை வந்து மாறிடுது.
இப்ப வந்து இந்த புயல் காற்று வீசுது, அந்த படகு எங்க கவிழ்ந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயத்துல அவனுக்கு என்ன ஆயிருது, அவனுக்கு வாழணுங்கிற ஒரு ஆசையும் வந்துருச்சு. சென்னை வந்து ஒரு புதுவிதமான ஒரு வாழ்க்கையை பார்க்க அவனுக்கு வாழணுங்கிற ஒரு ஆசை அப்பதான் வருது. அந்த சமயத்துல நடக்கும்போது அவனுக்குள்ள வந்து ஒரு பயமும் வருது, ஐயோ நம்ம இறந்துருவோமோ அப்படின்ட்டு. அப்ப வந்து அவன் என்ன செய்யறான்னா கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்றான், நாங்க வந்து இந்த கப்பல்ல இருக்கவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன செய்யணும், பத்திரமா வந்து கரைக்கு திரும்பிடணும் அப்படின்ட்டு. படகுல இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து என்ன செய்யறனா பத்திரமா கரைக்கு போயிடும் வந்து என்ன செய்யறதுன்னா இப்ப கடவுள்கிட்ட வந்து வேண்டுதல் வைக்கான். அப்ப வந்து என்ன செய்யறாங்கன்னா திரும்பி வந்து என்ன, அந்த சூழ்நிலை வந்து நார்மலா ஆயிருது. நார்மலான இவங்க என்ன செய்யறாங்க, அந்த மீனவர்கள் அப்புறம் இந்த இளைஞருக்கான இவங்க எல்லாம் வந்து என்ன செஞ்சாங்கன்னா கடற்கரைக்கு திரும்பி வந்துடுறாங்க. கடற்கரைக்கு திரும்பி வந்தோடனே வந்து என்ன செய்யறான்னா அந்த மீனவர்கிட்ட போய் கேட்கிறான், நீங்க வந்து என்ன செஞ்சீங்கன்னா அந்த கப்பல்ல படகுல வந்து போனீங்க இல்லையா, அப்ப வந்து திடீர்னு வந்து மேகம் எல்லாம் இருட்டுட்டு காத்து வந்து வேகமா வீச ஆரம்பிச்சுட்டு இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லையா அப்படின்னோடனே அவர் வந்து கேட்கா, இந்த புயல் காத்த வந்து என்ன செய்ய முடியாது, யாராலையும் கட்டுப்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டதுக்கு, அது இளைஞ்செல்லாம் கட்டுப்படுத்த முடியாது. அப்ப வந்து இந்த கடலோட அலை வேகத்தை வந்து யாராச்சும் கட்டுப்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்கும் போது அதுவும் முடியாதுங்க. அப்ப வந்து அவர் என்ன சொல்றாருன்னா அப்ப என்னால கட்டுப்படுத்த முடிஞ்சது வந்து என்னோட படகோட வேகத்தை, என்னோட படகை வந்து என்ன செய்ய முடியும், என்னால கட்டுப்படுத்த முடியும். அதே சமயத்துல அந்த படகு வந்து என்ன ஆயிடுச்சு, கடல்ல கவுந்துட்டாலும் நான் வந்து என்ன செய்ய முடியும், நீச்சல், என்னோட மூச்சை அடக்கி நீச்சல் அடைச்சு வந்து என்ன செய்யணும்னா என்னால கரையை வந்து அடைய முடியும். அப்ப வந்து என்னால கட்டுப்படுத்த முடிஞ்சது வந்து என்னதுன்னா அந்த என்னோட படகையும் என்னோட மூச்சையும் மட்டும் தான் என்ன செய்ய முடியும், கட்டுப்படுத்த முடியும். என்னால வந்து என்ன செய்ய முடியாது, அந்த கடல் அலையையோ இல்லாட்டி புயல் காத்தையோ வந்து என்ன செய்ய முடியாது, கட்டுப்படுத்த முடியாது. அப்ப இந்த மாதிரி கட்டுப்படுத்த முடியாத விஷயத்துல என்னோட கவனத்தை வச்சேன்னா கண்டிப்பா என்ன ஆயிரும், என்னோட உயிர் வந்து போயிரும். கண்டிப்பா நான் வந்து என்ன ஆயிரும், எனக்குள்ள ஒரு பயம் வந்துடும். அந்த பயம் வந்துட்டு நான் வந்து என்ன செஞ்சிருவேன்னா என்னோட உயிர் அப்படிங்கிறது என்ன ஒரு போகக்கூடிய விஷயம் மாதிரி, அதனாலதான் நான் என்ன செய்வேனா இந்த மாதிரி கட்டுப்படுத்த முடியாத விஷயத்துல வந்து என்னோட கவனத்தை செலுத்த மாட்டேன். இந்த இடத்துல கட்டுப்படுத்தக்கூடிய விஷயங்களானது வந்து என்னதுன்னா என்னோட மூச்சு, அதுக்கப்புறம் என்னோட படகு, அதுல மட்டும்தான் நான் கவனம் செலுத்தினேன். அதனாலதான் என்ன ஆகுது, என்னால வந்து அந்த மீன் பிடிக்கு வந்து போயிட்டு மீண்டும் வந்து என்ன உயிரோட திரும்பி வர முடியுது. நம்மளோட வாழ்க்கையும் அது மாதிரிதான், நம்மளோட பிரச்சனைகள் இல்லாட்டி நமக்கு எந்த கஷ்டங்கள் வந்தாலும் என்னன்னா அது வந்து நம்மளால கட்டுப்படுத்த முடியாத ஒரு விஷயம் தான் இல்லையா. அப்ப வந்து அது கட்டுப்படுத்த முடியாத விஷயத்த பத்தி நம்மளோட அந்த விஷயத்துல நம்ம கவனத்தை வச்சுட்டோம்னா என்ன, நம்மளோட வாழ்க்கையை வந்து ஒரு நிம்மதியற்றதாயிரும், ஒரு பயமா மாறிடும். அப்ப வந்து அந்த மாதிரி சூழ்நிலை தான் வந்து என்ன நம்ம வந்து தவறான முடிவுக்கு போறது. அப்ப நம்ம என்ன செய்யணும்னா இங்க வந்து அந்த படகு அப்புறம் வந்து அந்த மீனவரோட அந்த மூச்சு அடக்கு திறன் இருக்கு இல்லையா, அதுல வந்து அவர் கவனம் செலுத்துறாரு. அது மாதிரிதான் நம்ம எந்த விஷயத்துல கவனம் செலுத்துறோமோ அதுல செலுத்தி நம்ம வாழ்க்கையை வந்து நோக்கி நம்ம வாழ்க்கையை வந்து என்ன செஞ்சா நிம்மதியா வாழ ஆரம்பிச்சோன்னா நம்மளுக்கு என்ன வெற்றி வரும். அதை விட்டுட்டு நம்மளுக்கு கஷ்டம் வந்துருச்சு, ஒரு பிரச்சனை வந்துட்டு அப்படின்ட்டு அது நம்ம யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது இல்லையா. அந்த பிரச்சனை சவால்கள் நிறைந்ததான் ஒரு மனுஷனோட வாழ்க்கை. சோ அப்ப அதுலயே வந்து நம்ம என்ன செஞ்சோம், நம்மளோட கவனத்தை வச்சுட்டோம்னா ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வந்து என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது அப்படிங்கறதுதான் இந்த கதையோட கருத்து. கதை எல்லாருக்கும் புரிஞ்சுதா, என்னாச்சு கதை புரிஞ்சுதா? சரி ஓகே, நம்மளும் என்ன செய்யும் நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய கஷ்டங்களை வந்து பெருசா எடுத்துக்க கூடாது, அது வந்து வேற ஏதாச்சும் ஒரு இதுல வந்து நம்ம கவனம் செலுத்த ஆரம்பிச்சோம்னா அதுல இருந்து வெளியே ஈஸியா வந்துடலாம். சரி ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா சுவாமி விவேகானந்தா இருக்காரு இல்லையா, சோ அவர் வந்து ஒரு எஜுகேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தாங்க, அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து ஒரு எஜுகேஷன் எப்படி இருக்கணும்னு சொன்னாங்க அப்படிங்கறதான் பார்க்க போறோம். சோ ஆல்ரெடி வந்து ஒருத்தவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணாங்க இல்லையா, சோ வந்து இப்ப சுவாமி விவேகானந்தா பத்தி யாருக்கு என்ன தெரியும், உங்களுக்கு தெரிஞ்சது இங்க ஷேர் பண்ணலாமே. சுவாமி விவேகானந்தா யாரு, அவரை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? அவர் ஒரு ஆன்மீகவாதி. ஆன்மீகவாதி, வெரி குட் டென்சிங். வேற யாருக்காச்சும் தெரியுமா? வாழ்க்கைக்கு தேவையான தத்துவங்கள் சொல்லியிருக்காங்க. வாழ்க்கைக்கு தேவையான தத்துவங்கள் சொல்லியிருக்காங்க, ரெண்டு பேர் சொல்லியிருக்காங்க. மத்தவங்க, அவர் ஒரு நல்ல துறவி. நல்ல துறவி. மாரீஸ்வரன் என்ன சொன்னீங்க? எனக்கும் வேற யாரும் தெரிஞ்ச பாயிண்ட் ஷேர் பண்ணலாமே. சுவாமி விவேகானந்தாவை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சது? அவர் ரொம்ப தான் மேல ரொம்ப நம்பிக்கை கொண்டவர். நான் அந்த கடலை நீங்கி நான் அந்த பாறைக்கு போவேன் அப்படின்னு ஒரு ஒரு தில்ல வந்து அந்த கடலை குதிச்சு தாண்டி போன ஒரு அதிதி,
சொல்ல முடியாத அளவுக்கு நம்பிக்கை அவங்க மேல உண்டு அவங்களுக்கு. சூப்பர் கா, தன்னம்பிக்கை மிக்கவர். ஓகே சரி. சோ விவேகானந்த பத்தி ஓரளவுக்கு எல்லாருக்குமே என்னன்னா தெரிஞ்சிருக்கு. சோ அவரோட அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு எஜுகேஷன்னா எப்படி இருக்கும், ஒரு கல்வியோட சிறப்பம்சங்கள் வந்து எப்படி இருக்கணும், சிறப்பம்சங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு அப்படிங்கறத வந்து பாப்போம். நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். எல்லாருக்கும் ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுது சூர்யா. ஓகே, விவேகானந்தாஸ் எஜுகேஷனல் பிலாசபி தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு விஷயம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும்னா, சுவாமி விவேகானந்தா அவரோட பயோகிராஃபியை பத்தி பார்க்கணும் இல்லையா. ஸோ பயோகிராஃபின்னு எடுத்துட்டோம்னா அவரோட ஒரிஜினல் நேம் வந்து என்னதுன்னா நரேந்திர தத்தா. ஸோ சுவாமி விவேகானந்தாவோட பேர் வந்து என்னன்னா நரேந்திர தத்தா. ஸோ அவரோட பர்த் வந்து பார்த்தோம்னா January 12, 1863 தான் வந்து என்ன செய்யறாங்கன்னா இவங்க வந்து பிறக்குறாங்க. ஸோ இவங்களோட அப்பா பேர் வந்து என்னன்னா விஸ்வநாத் தத்தா, விஸ்வநாத் தத்தா. ஸோ அவர் வந்து என்ன ஒரு லாயரா வந்து என்ன செய்யறாங்கன்னா வேலை பார்த்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து இவரோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்துட்டோம்னா யாரோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனா, சுவாமி விவேகானந்தா அவங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்துட்டோம்னா பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் ஃப்ரம் ஸ்காட்டிஷ் சர்ச் காலேஜ் கல்கட்டா. ஸோ வந்து என்னன்னா பிஏ முடிக்கிறாங்க. எந்த காலேஜ்லன்னா கல்கட்டால இருக்கக்கூடிய ஸ்காட்டிஷ் சர்ச் அப்படிங்கிற கல்லூரியில வந்து என்ன செய்யறாங்கன்னா தன்னோட பட்டப்படிப்பு வந்து முடிக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து என்ன ஆயிருதுன்னா இதுல இருந்து டெத் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சில இன்ஃபர்மேஷன் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ வந்து இவரோட அப்பா வந்து எப்ப இறக்குறாங்கன்னா 1884 வந்து என்ன செய்யறாங்கன்னா மரணம் அடைகிறாங்க. யாருன்னா விஸ்வநாத் தத்தா, விவேகானந்தரோட அப்பா வந்து 1884 வந்து என்ன இறக்குறாங்க. அப்புறம் இவரோட குரு இருக்காரு இல்லையா ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர், அவர் வந்து எப்ப இருக்கிறாருன்னா 1886 வந்து என்ன செய்யறாங்கன்னா இறக்குறாங்க. அதுக்கப்புறமா தான் வந்து என்ன செய்யறாங்கன்னா இவங்க வந்து நிறைய தெய்வீக பயணங்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, பில்கிரிமேஜ்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து மேற்கொள்றாங்க. நிறைய டிவோட்டிஸ் வந்து போய் பார்க்காங்க, அவங்களோட பேசுறாங்க. அப்ப வந்து என்ன செய்யறாங்கன்னா சுவாமி விவேகானந்தா வந்து ஒரு டைலாக் வந்து பேசியிருப்பாங்களே ரொம்ப ஃபேமஸான ஒரு டைலாக், என்னன்னு சொல்ல முடியுமா? பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர். வெரி குட். அது எங்க பேசிருப்பாங்க? சிக்காகோல வந்து பேசிருப்பாங்க. ஆக்சுவலா வந்து என்னதுன்னா இந்த ஹிந்துசம் அப்படிங்கிற ஒரு ரிலிஜனையும் வந்து என்ன செய்யணும்னா அந்த வெஸ்டர்ன் ஸ்டைல் உள்ள பீப்புளுக்கு வந்து தெரியப்படுத்தணும், அங்கேயும் ஸ்ப்ரெட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ரிலிஜன்ஸ்க்குன்னு வந்து ஒரு வேர்ல்டு பார்லிமெண்ட் இருக்கு. ஓகேவா, அந்த வேர்ல்டு பார்லிமெண்ட்லதான் வந்து என்ன ஒரு இது மாநாடு மாதிரி நடக்கு 1893 எங்க இருக்குன்னா சிக்காகோல. எந்த மாசம் நடக்குன்னா September 1893 வந்து சிக்காகோல இருக்கக்கூடிய அந்த வேர்ல்டு பார்லிமெண்ட் ஆஃப் ரிலீஜியன்ஸ் அங்க நடக்கக்கூடிய மாநாட்டுல வந்து அவர் என்ன செய்யறாருன்னா அவரோட உரை வந்து எப்படி தெரியாருன்னா டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. நார்மலா அது எல்லாம் எப்படி யூஸ் பண்ணாங்கன்னா ஜென்டில் மேன் அண்ட் ஜென்டில் உமன் ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இவர் வந்து இப்படி சொல்லவும் என்னாச்சுன்னா எல்லாருக்குமே வந்து இவர் எல்லாருமே வந்து இவர் என்ன செஞ்சாங்க இவருக்கு வந்து ஒரு அட்டேஷன் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ரொம்ப டிஃப்ரெண்டாக பேசுறாங்களே அப்படின்ட்டு வந்துச்சுன்னா அந்த மக்களோட கவனத்தையும் வந்து என்னன்னா ஈத்தராக கருதப்படுறாரு. ஸோ அப்போ வந்து என்ன செய்யறாங்கன்னா 1 May 1897 இது வந்து இந்த ஸ்லைட்ல இருக்காது. ஸோ அப்போ வந்து 1 May 1897 வந்து என்ன செய்யறாங்கன்னா ராமகிருஷ்ணா மத் அண்ட் ராமகிருஷ்ணா மிஷின் அப்படிங்கறத வந்து தொடங்குறாங்க, ராமகிருஷ்ணர் மடம். அதுக்கப்புறம் ராமகிருஷ்ணா மிஷின் அப்படிங்கறது வந்து என்ன செய்யறாங்கன்னா 1 May 1897 வந்து தொடங்குறாங்க. ஸோ அப்ப வந்து இவனுடைய மரணம் வந்து எப்ப நிகழுதுன்னா July 4, 1902. ஸோ இன்னைக்கு July 8 இல்லையா, 4 days பிஃபோர் தான் வந்து என்னன்னா சுவாமி விவேகானந்தரோட நினைவு தினம் வந்து நடந்திருக்கு. அப்ப வந்து என்னன்னா இது இவ்வளவுதான் போதும், இது வந்து போதும் அவரோட பயோகிராஃபி வந்து பார்க்கும் போது. நெக்ஸ்ட் வந்து அவரோட பிலாசபிஸ். அப்ப அவரோட பிலாசபிஸ் வந்து எடுத்துட்டோம்னா ஆல் லேர்னிங் இஸ் செல்ஃப் லேர்னிங். ஸோ வந்து எல்லாமே வந்து சுய கற்றல் தான் வந்து சொல்றாங்க. எந்த ஒரு விஷயமே வந்து என்னன்னா ஒருத்தருக்கு வந்து நம்ம தனியா போதிக்கணும்னு அப்படின்னு அவசியம் கிடையாது. வந்து ஒரு டீச்சர் இருக்காங்கன்னா இவர் வந்து பின்னாடி வரக்கூடிய ஸ்லைட்ஸ்ல வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா
ஒரு டீச்சர் இருக்காங்கன்னா அந்த டீச்சர் வந்து என்ன செய்யணும்னா, அந்த ஸ்டூடெண்ட்குள்ள வந்து ஏற்கனவே ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்குள்ளே ஒரு டீச்சர் ஏற்கனவே இருப்பாங்க. ஏன்னா நம்ம வந்து என்னன்னா சுய கற்றல்னு சொல்லியாச்சு இல்லையா. அப்ப சுய கற்றலுங்கும் போது நம்ம நாமளே தான் ஒரு விஷயத்தை பார்த்து நமக்கு நாமளே வந்து என்ன கற்றுக்கொள்கிறோம். அப்ப அவங்க ஏற்கனவே அந்த ஸ்டூடெண்ட்குள்ள இருக்கக்கூடிய ஒரு லேர்னரை வந்து என்ன செய்யணுமா, இல்லாட்டி அந்த ஸ்டூடெண்ட்குள்ள இருக்கக்கூடிய டேலண்ட் வந்து என்ன செய்யணும்னா, திரும்பி ஊக்குவிக்க கூடியவரா, திரும்பி தூண்டக்கூடிய ஒருத்தராக தான் வந்து என்ன செய்யணும் அந்த ஆசிரியர் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ ஆன் லேர்னிங் செல்ஃப் லேர்னிங்னா, இப்போ சுவாமி விவேகானந்தரோட பாயிண்ட்டுக்கு வந்து இன்னும் ஸ்ட்ரென்த் ஆட் பண்ற மாதிரி நம்ம என்னென்ன ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் சொல்லலாம். ஆன் லேர்னிங் இஸ் செல்ஃப் லேர்னிங், அதுக்கு நீங்க ஏதாச்சும் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்க முடியுமா? ஆன் லேர்னிங் இஸ் செல்ஃப் லேர்னிங் நம்ம சொல்லுங்க, யாரும் சொல்லாதீங்க. இல்ல ஆன் லேர்னிங் செல்ஃப் லேர்னிங் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் கேக்குறீங்களா, இல்ல விவேகானந்தா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்ல சொல்றீங்களா? இல்ல இல்ல, விவேகானந்தா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆன் லேர்னிங் செல்ஃப் லேர்னிங் சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த ஆன் லேர்னிங் செல்ஃப் லேர்னிங் எப்படி எல்லாம் இருக்கலாம் அப்படின்னு நான் கேக்குறேன். எக்ஸ்பீரியன்ஸஸ் மூலமா இருக்கலாம். வெரி குட், எக்ஸ்பீரியன்ஸஸ் மூலமா இருக்கலாம். அப்புறம் நம்மளே நம்மளை உணர்றது மூலமா இருக்கலாம். அதுதான் அவங்களோட லைஃப்ல நடந்தது. சின்ன நம்மளே வயசு நம்மளே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, எவால்வேட் பண்றது. சொல்லுங்க. அதான் அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சின்ன வயசுல இருந்தே அந்த தியானத்தின் மூலமா தான் அவங்களோட அவங்க ஃபுல் அவங்களோட என்விரான்மெண்ட், அதுக்கப்புறம் அதை தாண்டின விஷயம் எல்லாமே சாருக்கு அப்படிதான் தெரிஞ்சது. ஸோ அதே மாதிரி செல்ஃப் ஸ்டடி நம்மளை நம்ம உணரும் போது அந்த லேர்னிங் வந்து ஒரு நல்ல லேர்னிங்கா இருக்கும். சூப்பர் அக்கா, வேற எதுவும் பாயிண்ட்ஸ் இருக்கா? என்னாச்சு, எல்லாரும் மெய் மறந்து போயிட்டீங்களா? இப்போ நம்ம வந்து செல்ஃபா லேர்ன் பண்றதுதான் வந்து நம்ம லைஃப்ல எப்பவுமே கூட இருக்கும். ஒருத்தங்க புகுத்தி நமக்குள்ள வர லேர்னிங் அப்படிங்கிறது ஒரு டைம்ல வந்து நம்மளை விட்டு போகலாம், ஆனா நம்மளா தேடி தேடி படிச்ச விஷயங்கள் வந்து எப்பவுமே வந்து மறக்காது. கரெக்ட்கா, இது ரொம்ப வேலிடான பாயிண்ட். நம்மளே ஒரு விஷயத்த வந்து தெரிஞ்சு அதை கற்றுக்கொள்ளும் போது வந்ததுன்னா நம்மளோட வாழ்நாள் முழுவதும் அது சின்ன பயணிக்க, நம்ம வாழ்நாள் முழுவதும் என்ன செய்வோம், அதை வந்து கடைபிடிப்போம். ஸோ இப்ப வந்து அது என்ன சொல்றாங்க, விவேகானந்தரும் வந்து அப்படிதான் சொல்றாரு, ஒரு லேர்னிங் அப்படிங்கறது வந்து ஒரு செல்ஃப் லேர்னிங்கா இருக்கணும். அப்படி இருக்கும் பட்சத்துல வந்து என்ன ஆகும்னா, அந்த எஜுகேஷன் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ஒரு என்ன சொல்ல ஒரு இம்பார்ட்டண்டான ஒன்னா, ஒரு வேல்யூ உள்ள ஒன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து அவரோட ஃபர்ஸ்ட் பிலாசபியா சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹிட்டன் ட்ரெஷர் ஆஃப் நாலேஜ் லைஸ் வித்இன் ஒன் செல்ஃப். அதாவது வந்து ஒரு நாலேஜ் வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு பொக்கிஷத்தோட ஒப்பிடுறாரு இல்லையா, தங்க நகைகள் தங்க காசுகள் நிறைக்கப்பட்ட ஒரு பொக்கிஷத்தோட எதை ஒப்பிடுறாருன்னா, நம்மளுக்கு இருக்கக்கூடிய அறிவு, இந்த நாலேஜ் வந்து கம்பேர் பண்றாரு. ஹீஸ் கம்பேரிங் த நாலேஜ் டு ஹிட்டன் ட்ரெஷர், மறைத்து வைக்கப்பட்டுள்ள ஒரு புதையலோட ஒப்பிடுறாரு. அதாவது வந்து என்னன்னா, நமக்குள்ள வந்து நாலேஜ் இருக்கு, பட் அந்த நாலேஜ் வந்து என்ன செய்யல, நம்ம கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணல. யாருமே வந்து என்னன்னா முட்டாளா இல்லை, எல்லாருக்குள்ளயுமே வந்து என்ன ஒவ்வொரு டேலண்ட் இருக்கு, ஏதோ ஒரு விஷயத்த பத்தின ஒரு நல்ல நாலேஜ் இருக்கு. ஆனா நம்ம என்ன செய்ய மாட்டேங்கிறோம், அந்த நாலேஜை வெளிக்கொண்டு வரதுக்கு வந்து ஒரு முயற்சி வந்து செய்ய மாட்டேங்கிறோம். அப்ப வந்து அவர் வந்து லேர்னிங் வந்து எப்படி இருக்குன்னா, அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஹிட்டன் நாலேஜ், அதாவது வந்து அவங்களுக்குள்ள மறைந்து கிடக்கக்கூடிய அந்த நாலேஜ் வந்து வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும். அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்ன செய்யணும்னா, சும்மா வந்து ஒரு புக் ஓரியன்டா இருக்கக்கூடியது மட்டும் நடத்திட்டு அப்படியே போகாம, இல்லாட்டி அந்த டீச்சரோட நாலேஜ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்குள்ள வந்து புகுத்தாம, அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய நாலேஜ், அந்த ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளேயே இருக்கக்கூடிய நாலேஜ் வந்து என்னன்னா வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயமா அது என்னச்சுன்னா கல்வி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், எக்ஸ்டர்னல் டீச்சர் ஒன்லி கைட்ஸ் அண்ட் மோட்டிவேட்ஸ். ஸோ இதுல வந்து எக்ஸ்டர்னல் டீச்சர்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ப நான் உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் வைக்கேன், இதுல வந்து எக்ஸ்டர்னல் டீச்சர் யாரு, இன்டர்னல் டீச்சர் யாரு? எக்ஸ்டர்னல் டீச்சர்ஸ் வந்து சொசைட்டியை பேஸ் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். ஓகே குட். நெக்ஸ்ட், வேற எதுவும் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கா, எக்ஸ்டர்னல் டீச்சர்னா யாரு, இன்டர்னல் டீச்சர்னா யாரு? சரி ஓகே, நானே சொல்றேன். ஸோ இது வந்து நம்மளோட ஓன் திங்கிங் தான், அவர்களே சொல்லிட்டாங்க இல்லையா ஆன் லேர்னிங் செல்ஃப் லேர்னிங், நம்மளே வந்து என்ன சொல்ல நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து திங்க் பண்ணலாம். ஸோ இதுல எக்ஸ்டர்னல் டீச்சர்னா ஒண்ணுமே இல்லை. இப்ப நம்ம ஸ்கூல் டீச்சர்ஸா இருக்கட்டும், காலேஜ் ப்ரொஃபஸர்ஸா இருக்கட்டும், அவங்க எல்லாருமே வந்து என்னன்னா ஒரு எக்ஸ்டர்னல் டீச்சர் தான். ஸோ அப்ப இன்டர்னல் டீச்சர் இந்த இடத்துல வந்து யாருன்னா, நம்ம நாமளே தான் வந்து என்ன இன்டர்னல் டீச்சர். அவங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க இல்லையா ஆன் லேர்னிங் செல்ஃப் லேர்னிங். அப்ப நானே வந்து என்ன செய்யறேன்,
ஒரு விஷயத்தை வந்து பாக்குறேன், அந்த விஷயத்தை வந்து எனக்கு எனக்கு நானே வந்து என்ன செய்யறேன்னா கத்து கொடுத்துக்கிறேன். அப்ப அந்த இடத்துல நானும் ஒரு டீச்சர் தான். அப்ப எனக்கு நானே கத்து கொடுக்கிற பட்சத்துல இருந்து நான் வந்து ஒரு இன்டர்னல் டீச்சர், இன்னொரு நபர் வந்து எனக்கு கற்பிக்கும் பொழுது அவர் வந்து என்னன்னா எக்ஸ்டர்னல் டீச்சர். சோ அப்ப அந்த எக்ஸ்டர்னல் டீச்சரோட டியூட்டி வந்து அவர் என்ன சொல்றாங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு வழிகாட்ட முடியும் அப்படின்னு சொல்றாங்க, அதே சமயத்துல நம்மளை ஊக்குவிக்க முடியும்னு சொல்றாங்க. அது வந்து எல்லா விஷயத்துலயும் நம்மளுக்கு வந்து அவங்க கத்துக் கொடுக்க முடியாது, நம்மள வந்து எந்த விஷயம் ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரெயின் பண்ண முடியாதுங்கிறாங்க. பட் வந்து அவங்க வந்து என்ன செய்ய முடியும்னு சொல்றாங்க, ஒரு எக்ஸ்டர்னல் டீச்சர் ஹியர் ஷீ கேன் கைடஸ் ஆர் மோட்டிவேட்டர்ஸ். நம்மள வந்து என்ன செய்ய முடியும், அப்ரிஷியேட் பண்ணலாம். இப்போ ஒரு விஷயம் நம்ம செய்ய போறோம்னா நீ வந்து இப்படி பண்ணுப்பா, இந்த விஷயத்துல பண்ணினா இது வந்து கரெக்டா இருக்கும், நீ இந்த வழியில போ, இந்த வழியில போகாத, இப்போ எப்படி போனா நீ வந்து இந்த லட்சியத்தை வந்து அடையலாம் அப்படின்னு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கைடு கொடுப்பாங்க இல்லையா, நம்மளை வந்து வழி நடத்தி போகுது. அதே சமயத்துல இருந்து இப்ப நம்ம சோர்ந்து போய் உட்காந்துருக்கும் போதோ இல்லாட்டி நம்ம செய்யலாமா வேண்டாமான்னு ஒரு தயக்கம் ஏற்படும் போது நம்மள வந்து மோட்டிவேட், நம்மள வந்து ஊக்கப்படுத்துறது, உன்னால முடியும் முடியும் முடியும். ஒரு டீச்சருக்குள்ள மெயின் இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டி அதுதான், மோட்டிவேட் பண்றது. அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னா அவங்க வந்து என்ன சொன்னா அவங்களை வந்து மோட்டிவேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும், உன்னால முடியும். எப்ப வந்து ஒரு ஆசிரியரோட வாயில இருந்து உன்னால முடியாதுன்னு வருதோ அந்த இடத்துல தோத்துறது வந்து ஒரு மாணவர் அல்ல, ஒரு ஆசிரியரா வந்து நானே அந்த இடத்துல தோத்து போயிட்டேன் தான் நான் சொல்லுவேன். சோ இன்னைக்குமே ஒரு டீச்சரோட வாயிலிருந்து என்ன வரணும், உன்னால முடியும், கண்டிப்பா உன்னால முடியும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து என்னன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த டீச்சர் சொல்லிக்கிட்டே இருக்கணும், ஒரு மோட்டிவேஷன் வந்து என்ன இருந்துகிட்டே இருக்கணும். இது வந்து என்ன சொல்றாங்கன்னா அவரோட கொள்கைகளை வந்து ஒன்னும் சொல்றாங்க, எஜுகேஷன் பத்தின கொள்கையில இது ஒண்ணு மூணாவதா சொல்றாங்க. சோ நாலாவதா வந்து என்ன சொல்றாங்க பாருங்களேன், ஃபியர் இஸ் சின் அண்ட் இட் இஸ் அன்ரைட்டியஸ்னஸ். சோ வந்து என்ன சொல்றாங்கன்னா நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயம் செய்யறதுக்கு பயப்படுவோம், இல்லாட்டி ஒரு புது விஷயத்த படிக்கிறதுக்கு பயப்படுவோம் இல்லையா. இப்ப எந்த ஒரு விஷயத்தை பார்த்தாலும் இல்லாட்டி புதுசா படிக்கணும்னாலும் நம்ம என்ன செய்வோம்னா பயப்படுவோம். இப்ப வந்து பள்ளி குழந்தைகள்னு எடுத்துட்டோம்னா அவங்களுக்கு வந்து படிக்கிறது வந்து என்னன்னா ஒரு மிகப்பெரிய பயம். நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு அப்படி எந்த ஒரு பயம் இருக்கா இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு விதமான பயங்கள் இருக்கும் இல்லையா. ஒவ்வொரு விஷயத்த பார்த்து பயம் இருக்கும், ஒவ்வொரு செயல் செய்யறதுக்கு வந்து என்ன ஒரு பயம் இருக்கும். வி ஹாவ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபியர். அந்த ஃபியர் எல்லாம் வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா சின் சொல்றாரு, ஒரு மிகப்பெரிய குற்றமா வந்து சொல்றாரு, பாவமா வந்து சொல்றாரு. அதாவது நம்ம வந்து பயப்படுறோம்னா நம்மளோட பயத்தை வந்து இவர் வந்து என்ன சொல்றாருன்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய பாவம் சொல்றாங்க. அப்படி செய்யக்கூடிய அந்த பாவம் வந்து என்னதுன்னா சரியானது இல்லை அப்படின்னு வந்து சொல்றாங்க. சோ நம்ம வந்து பயப்படுறது வந்து என்ன சொல்றாங்கன்னா அவங்க வந்து ஒரு பெரிய பாவமா கருதுறாங்க பாருங்களேன். சோ நம்ம வந்து பயப்படுறோம்னா அது வந்து நம்ம வந்து ஒரு பாவம் செய்யறதுக்கு ஈக்குவலா வந்து அவங்க வந்து சொல்றாங்க. சோ அப்ப வந்து என்ன செய்யக்கூடாது, யாரையுமே பயப்படாதீங்க, நீங்க செய்யக்கூடிய விஷயத்த வந்து தைரியமா செய்யுங்க, அது வந்து நல்ல விஷயங்களா இருக்கும் பட்சத்தில் பயப்படாமல் வந்து செய்யுங்க. சோ அப்ப அது அப்படி பயம் இல்லாம நம்ம செய்யக்கூடியதான் வந்து கரெக்டான ஒரு விஷயம், நம்ம பயப்படுறது வந்து என்ன ஒரு கரெக்டான விஷயம் இல்லைன்னு வந்து சொல்றாங்க. சோ இதுதான் வந்து என்ன அவரோட ஃபோர் எஜுகேஷனல் பிலாசபிஸ். நெக்ஸ்ட் அவரை பொறுத்த மட்டும் இல்ல கான்செப்ட் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு என்னன்னு பாருங்களா, திரும்பி திரும்பி அதே வரும், ஆல் நாலேஜ் அண்ட் ஆல் பவர்ஸ் ஆர் வித்இன். அவர் வந்து என்ன சொல்றாருன்னா ஒரு தனி நபர் எடுத்துட்டோம்னா இஃப் யூ டேக் அன் இண்டிவிஜுவல் அண்ட் இண்டிவிஜுவல் பொசஸஸ் இஸ் ஓன் பவர்ஸ் அண்ட் நாலேஜ் வித்இன் ஹிம் செல்ஃப். அது என்னன்னா இப்ப நான் இருக்க நினைச்சவங்கள என்னோட பலவீனம் பலம் என்னது, என்னோட அறிவு எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே எனக்குள்ளதான் இருக்கு இல்லையா. இப்ப நான் வந்து ஒரு துறையில இருக்கேன்னா அந்த துறையை பத்தின நாலேஜ் இல்லாட்டி வேற எந்த நாலேஜ்னா இந்த இடத்துல வந்து என்னன்னா இது வந்து என்ன டபுள் கோட்ஸ் கோட்ஸ்க்குள்ள கொண்டு வரக்கூடியது இல்லை, இது வந்து என்னன்னா வாட்ச் ஸ்ப்ரெட். அது வந்து எந்த விதமான நாலேஜாகவும் இருக்கலாம், அந்த நாலேஜ் வந்து என்னன்னா எல்லாமே வந்து எனக்குள்ளே இருக்கு, இன்னொருத்தர் வந்து எனக்கு சொல்லி கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. அவங்க ஃபர்ஸ்டே சொல்லிட்டாங்க இல்லையா ஆல் லேர்னிங் இஸ் செல்ஃப் லேர்னிங். அப்போ வந்து என்னன்னா அதாவது எல்லா பொருட்களை பத்தினதோ இல்லாட்டி எல்லா விஷயங்களை பத்தின ஒரு அறிவு வந்து என்ன எனக்குள்ளேயே இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. வாட் வி கால் பவர், அதுதான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம்னா பவர்னு சொல்றோம். Secrets of nature and force all within. All knowledge comes from human soul. Man manifests knowledge, discovers it with himself, which is pre-existing throughout eternity. அதாவது வந்து நம்ம இப்ப வந்து ஒரு விஷயத்த வந்து கத்துக்கிறோம்னு எங்களை அந்த விஷயத்த பத்தின அறிவு வந்து நமக்குள்ள வந்து எப்படின்னா எப்பவுமே வந்து இருந்துகிட்டா இருக்கு, நம்மளோட மரணம் வரைக்கும் வந்து என்னன்னா நம்ம கூடவே வந்து என்னன்னா அது தொடர்ந்துகிட்டே இருக்கு. நம்ம அந்த நாலேஜ் யூஸ் பண்ணி வந்து என்ன செய்யறோம்னா புது புது விஷயங்களை வந்து என்ன செய்யறதுன்னா கண்டுபிடிக்கிறோம், நிறைய விஷயத்த டிஸ்கவர் பண்றோம். இது வந்து இயற்கையான ஒரு விஷயம். சோ இயற்கை நம்மளுக்கு அளித்த ஒரு ஒரு பரிசுன்னு சொல்லலாம். இது வந்து என்னன்னா இயற்கைக்கும் நம்மளுக்கும் தெரிஞ்ச ஒரு ரகசியம். நமக்குள்ள வந்து எப்பவுமே வந்து ஒரு நாலேஜ் இருந்துட்டே இருக்கு, பவர் வந்து நமக்குள்ள இருந்துட்டே இருக்கு. அது வந்து நம்ம கரெக்டா வந்து என்னன்னா செல்ஃப் லேர்ன் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணணும்.
சோ அப்ப வந்து அந்த நாலேஜ் அண்ட் பவர் நம்மளுக்குள்ள இருக்கும்போது நம்ம என்ன செய்யறோம், அந்த நாலேஜ் யூஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து டிஸ்கவர் பண்றோம். சோ அப்ப வந்து அந்த கான்செப்ட் ஆஃப் எஜுகேஷன் தரதான் சொல்றாரு. அது வந்து ஒரு எஜுகேஷன் வந்து எப்படி இருக்கணும்னா, சும்மா வந்து எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் வந்து ஒரு இன்டர்னல் ஃபேக்டரை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதா இல்லாம, அந்த இன்டர்னல் ஃபேக்டரையே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அதுல இருந்து ஒரு அவுட்புட் கொண்டு வந்து அந்த வேர்ல்ட் ஒரு குட் அவுட்புட் கொண்டு வரணுங்கிறாங்க. இப்ப வந்து நான் இருக்கேன்னா, நான் வந்து படிக்கிறது மூலயமா நானே கற்று தேரும் பட்சத்துல இருந்து என்னோட அறிவு வந்து என்னன்னா இன்னும் மிகையாகுது இல்லையா, இன்னும் அதிகமாகுது. அப்ப வந்து நான் என்ன செய்யறேன், புது புது விஷயங்கள் வந்து என்ன செய்யறேன்னா அறிமுகப்படுத்துவேன், நிறைய விஷயங்கள் வந்து டிஸ்கவர் பண்ணுவேன். ஸோ அப்போ வந்து அவரை பொறுத்த மட்டும் ஒரு நியூ எஜுகேஷன்ங்கிறது என்னன்னா ஒரு செல்ஃப் லேர்னிங்கா இருக்கணும், அது ஒரு இண்டிவிஜுவல்க்குள் இருக்கக்கூடிய ஒரு நாலேஜ் வந்து என்னன்னா அடுத்த நிலைக்கு கொண்டு போகணும் அப்படிங்கறதா வந்து இவரோட அந்த கான்செப்ட் ஆஃப் எஜுகேஷன். நெக்ஸ்ட் வந்து எய்ம்ஸ் ஆஃப் எஜுகேஷன், இந்த கல்வியினோட கொள்கைகள் அப்படின்னு என்னன்னு சொல்றாங்கன்னா, பிசிக்கல் டெவலப்மெண்ட், நெக்ஸ்ட் கேரக்டர் டெவலப்மெண்ட், ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட், ப்ரமோஷன் ஆஃப் யூனிவர்சல் பிரதர்ஹுட், டெவலப்மெண்ட் ஆஃப் பர்சனாலிட்டி அண்ட் செல்ஃப் டெவலப்மெண்ட். இந்த இடத்துல பிசிக்கல் டெவலப்மெண்ட்னா நம்ம என்னெல்லாம் சொல்லலாம்? இருக்கீங்களா எல்லாம்? நான் பேசுறது கேக்குதா எல்லாருக்கும்? ஹெல்த் அந்த மாதிரி சொல்லலாம் ப்ரோ, எக்சர்சைஸ் அந்த மாதிரி. ஆ ஹெல்த், ஓகே எக்சர்சைஸ். நெக்ஸ்ட் வேற எது இருக்கா? யோகா. யோகா, குட்கா. நெக்ஸ்ட் வேற எது இருக்கா? யோகா. மனதளவுல ஸ்ட்ராங்னஸ் இருக்கணும். மனதளவுல ஸ்ட்ராங்னஸ் இருக்கணும், ஓகே குட். நெக்ஸ்ட் வேற எது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல திங்க் பண்ணுங்களேன். ஒரு இண்டிவிஜுவல் இருக்காங்கன்னா அந்த இண்டிவிஜுவலுக்கு வந்து இப்ப நீங்களே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை வச்சே பாருங்க, இந்த எஜுகேஷன் வந்து எனக்கு இந்த பிசிக்கல் டெவலப்மெண்ட் கொடுக்கணும்னா என்னெல்லாம் நீங்க சொல்வீங்க? யாரோ சொல்ல வந்தீங்க. பாடி ஃபிட்னஸ் என்னோட, ஓகே என்னோட கண்டிஷன் வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி ஃபிளெக்சிபிளா இருக்கும் நான் நினைக்கிறேன். இப்ப நான் ஒரு படிக்கிறோம் அப்படின்னா அதை நான் ஃபிளெக்சிபிலிட்டியை நான் ஃபீல் பண்ணணும். சோ அதுக்கு என்னெல்லாம் தேவையோ நான் வந்து அதை டெவலப் பண்ணணும். ஓகே கா, குட். நெக்ஸ்ட் வேற யாரோட பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கா? சரி ஓகே, பிசிக்கல் டெவலப்மெண்ட் நீங்க எல்லாம் சொன்னீங்கல்ல, நம்மளோட தோற்றத்துல ஏற்படக்கூடிய ஒரு வளர்ச்சிகள் இல்லையா, அப்ப வந்து நம்ம வந்து எப்படி டீசென்டா ஒரு இடத்துக்கு போறோம்னா எப்படி போறோம், அந்த இடத்துல நம்ம எப்படி நடந்து கொள்கிறோம், பேசுவதா இருக்கட்டும், ஒருத்தருக்குடைய பழகக்கூடியதா இருக்கட்டும், நம்மளோட பார்வையா இருக்கட்டும், எல்லாம் இது எல்லாமே வந்து என்னன்னா பிசிக்கல் டெவலப்மெண்ட்ல வரும். அப்போ வந்து ஒரு எஜுகேஷன் அப்படிங்கறத எந்த விஷயம்னா அந்த மாணவருக்கு வந்து இப்படிலாம் எப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிற எப்படிலாம் இருக்கணும் அப்படி கத்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும் அப்படி சொல்றாங்க. நெக்ஸ்ட் கேரக்டர் டெவலப்மெண்ட், அதாவது வந்து என்னன்னா இப்ப நிறைய இப்ப நம்மளோட ப்ரெசன்ட் எஜுகேஷன் எடுத்துட்டோம்னா இப்ப ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்ன செய்யறாங்கன்னா பிரைமரி லெவல்ல அந்த லெவல்ல வந்து என்ன செய்யறாங்கன்னா நிறைய மாரல் புக்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க, தனியா மாரல் பீரியடே இருக்கும். ஸோ அப்ப வந்து அவங்க என்ன செய்யறாங்கன்னா அந்த பீரியட்ல வந்து ஒரு புது நிறைய மாரல் ஸ்டோரிஸ் வந்து படிப்பாங்க. ஸோ அந்த ஸ்டோரிஸ் மூலியமா அவங்க வந்து நிறைய மாரல் கத்துப்பாங்க இல்லையா, ஒரு நீதி நீதி வந்து கத்துக்கிறாங்க. ஸோ அந்த நீதி கொள்கைகள் வந்து அவங்க என்ன சொன்னா அவங்களோட வாழ்க்கையில பின்பற்றணும் அப்படின்னு வந்து கத்துக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்து என்னன்னா அந்த இந்து கத்துக்கக்கூடிய அந்த மாணவரோட கேரக்டரையும் வந்து டெவலப் பண்ணக்கூடியதா இருக்கணும். அது வந்து உடல் வளர்ச்சியும் இருக்கட்டும் மன வளர்ச்சியும் வளர்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல என்னன்னா ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட் இந்த இடத்துல என்னவா இருக்கலாம்? நம்பிக்கை. நம்பிக்கை, நம்பிக்கைன்னா அந்த நம்பிக்கை எதை சார்ந்ததா இருக்கலாம்? ஒரு தத்துவத்தை சார்ந்ததா இருக்கலாம். இவங்க வந்து ஆன்மீகத்தை ஸ்பிரிச்சுவலா சொல்றாங்க அப்படின்னா அதுல உள்ள நல்ல விஷயத்த வந்து அவங்க அதை ஆன்மீகமா பார்த்தாங்க. ஸோ ஒரு நல்ல விஷயத்து மேல நம்ம நம்பிக்கை வைக்கணும். ஓகே குட். ஸோ இப்ப வந்து இப்ப நர்மதாக்கா சொன்ன மாதிரிதான் இப்ப ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னா அந்த விஷயத்து மேல இருக்கக்கூடிய ஒரு நம்பகத்தன்மை. அப்ப வந்து இவர் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா சுவாமி விவேகானந்தா அவர் வந்து இப்ப வந்து என்ன சொல்லிப்பாருன்னா ஒரு கடவுள் அப்படிங்கறதுனா கடவுள்ங்கிறது ஒருத்தர் தான், அண்ட் ஹீஸ் பிரசன்ட் ஆல் ஓவர் அப்படின்னு சொல்லிருப்பாங்க. எல்லா இடத்துலயும் அந்த என்ன செய்யறாங்கன்னா கடவுள் வந்து இருக்காரு. ஸோ அப்ப அந்த எஜுகேஷன் அப்படிங்கறது என்னன்னா அந்த ஸ்டூடெண்ட் வந்து இந்த சயின்ஸ் டெக்னாலஜி அப்படின்னு வந்து அந்த கடவுள்கிட்ட இருந்து பிரித்து செல்லக்கூடிய ஒரு விஷயமா மட்டும் இல்லாம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயத்துல இருந்து என்ன செய்யணும்னா
இறைநம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும். அந்த இப்ப ஒரு ஸ்டூடெண்ட் வந்து படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து கடவுள் மேல வந்து ஒரு நம்பிக்கை ஏற்படணும். அந்த கடவுள் மேல வந்து என்னன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை ஏற்படணும். அந்த அது வந்து என்னன்னா மோஸ்ட் மோஸ்ட்லி இந்த ஸ்பிரிச்சுவல் அப்படிங்கிற ஒரு இது மேல வந்து அவங்க நம்பிக்கை வரணும். அவங்களுக்கு வந்து ஒரு டெவலப்மெண்ட் ஏற்படக்கூடிய விஷயமா அந்த என்ன சொல்லியிருப்பாங்கன்னா எஜுகேஷன் சொல்லியிருப்பாங்க. இது வந்து அவர் வந்து என்ன எஜுகேஷன் வந்து கொண்டு வரலாம்னு சொல்லியிருப்பாங்கன்னா இந்த ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட் வந்து வேதாண்டிக் பிலாசபி VEDANTIC வேதாந்திக் பிலாசபி, அதாவது வந்து வேதங்கள் வேதங்கள் எல்லாம் வந்து கற்றுக் கொடுக்கணும். அப்ப வந்து கற்றுக் கொடுக்கும் போது என்னன்னா இந்த மாணவர்களுக்கு வந்து கடவுள் நம்பிக்கை இறை நம்பிக்கை வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ அப்ப வந்து இந்த வேதாந்திக் இருக்கு இல்லையா VEDANTIC, அப்ப வேதாந்திக் அப்படின்னா வந்து என்னன்னா ஒண்ணுமே இல்லை. நம்மளோட இந்தியன் பிலாசபில வந்து எடுத்துட்டோம்னா மொத்தம் வந்து ஒரு 6 சிஸ்டம் இருக்கு. அந்த 6 சிஸ்டத்துல வந்து ஒண்ணுதான் வந்துன்னா இந்த வேதாந்திக் பிலாசபி. சோ வேதாந்த அப்படிங்கறதுன்னா ஒரு சமஸ்கிருத வார்த்தை இல்லையா, சான்ஸ்கிருத் வேர்டு. அதோட மீனிங் வந்து என்னன்னா லிட்ரல் மீனிங் வந்து என்னன்னா கன்க்ளூஷன் முடிவு. சோ அப்ப வந்து என்னன்னா உபனிஷாத்ஸ் நம்ம படிச்சுப்போம் இல்லையா, UPANISHADS உபனிஷாத் ஞாபகம் இருக்கா? ஆமா, வேதிக் பீரியட் அந்த அதுல படிச்சிருக்கோம். படிச்சிருக்கோம் இல்லையா, அதுதான் வந்து என்னன்னா கடைசியா வந்து சொல்றாங்க. அதை வந்து மறைமுகமா குறிக்கக்கூடியதான் வந்து வேதாந்திக் பிலாசபி. சோ இது வந்து சொல்லி பண்ண இந்த வேதாந்திக் பிலாசபி வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கத்துக் கொடுக்கணும். அப்ப வந்து என்னன்னா அவங்களுக்கு வந்து அந்த கடவுள் பத்தின ஒரு நம்பிக்கை, அந்த கடவுளுக்கும் அவங்களுக்கான உறவு வந்து என்னன்னா இன்னும் பலப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சோ இது வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ரொமோஷன் ஆஃப் யூனிவர்சல் பிரதர்ஹுட். யூனிவர்சல் பிரதர்ஹுட்னா என்னன்னு சொல்லலாம் நம்ம. சகோதரத்துவம், சகோதரத்துவம்னா உங்களோட கண் பார்வையில எப்படி? எல்லாரும் யூனிட்டியா இருக்கணும், இந்த மாதிரி எல்லாரும் யூனிட்டியா இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் யாது ஊரே யாவரும் கேளீர். யாது ஊரே யாவரும் கேளீர், கரெக்ட். சோ அவங்க சொல்ல வந்தது வந்து யாது ஊரே யாவரும் கேளீர், மாரீஸ்வரன் சொன்ன மாதிரியா இருக்கட்டும், எல்லாரும் யூனிட்டியா இருக்கணும். சோ வந்து என்னன்னா இப்ப டென்சிங் மாரீஸ்வரன் சொன்ன பாயிண்ட் தான் நினைச்சிருப்பாங்க, சுவாமி விவேகானந்தான் சொல்லியிருப்பாரு. அவங்க வந்து இந்த சிக்காகோ மீட்க்கு போன உடனே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவங்க சொன்னது இல்ல அதுதானே இல்லையா, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் சொல்லுவாங்க. சோ அவர் அந்த இடத்துல பார்த்ததுன்னா அவங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து தன்னோட சகோதரரா தன்னோட சகோதரிகளா வந்து என்ன செஞ்சுக்காருன்னு அவர் பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு. சோ இப்ப இருக்கக்கூடிய கல்வியும் வந்து என்ன செய்யணும்னா அந்த மாணவர்களுக்கு வந்து என்ன செய்யணும் அந்த மாதிரி ஒரு எண்ணோட்டத்தை ஏற்படுத்தக்கூடியதா வந்து இருக்கணும்னு சொல்றாங்க. அதை நம்ம இந்தியன் பிளேஜ்லயே நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, ஆல் இந்தியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு இல்லாம அவர் வந்து என்ன சொல்றாருன்னா ஆல் பீப்புள் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு வந்து சொல்றாரு. ஸோ அந்த எஜுகேஷன் வந்து அந்த கண்ணோட்டத்துல இருக்கணும், அப்படி ஒரு இலக்கை நோக்கி இருக்கக்கூடியதான் வந்து என்ன சொன்னா அந்த மாணவரை வந்து தயார்படுத்தணும்னு சொல்றாங்க. அது வந்து எல்லாரையும் வந்து என்னோட அக்காவா என்னோட தங்கச்சியா என்னோட அண்ணன் தம்பியா வந்து என்னன்னா ஏத்துக்கக்கூடிய ஒரு மனப்பாங்கு வந்து என்னன்னா எனக்குள்ள வந்து வளரணும். சோ அதை வந்து எனக்குள்ள ஏற்படுத்தக்கூடிய ஒரே கருவி இல்லாட்டி ஒரே ஆயுதம் வந்து என்னதுன்னா கல்வி. சோ அப்ப அந்த கல்விங்கிறது வந்து என்னதுன்னா இட் ஷுட் ப்ரொமோட் த யூனிவர்சல் பிரதர்ஹுட் இன் அன் இண்டிவிஜுவல் அப்படின்னு வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் பர்சனாலிட்டி. பர்சனாலிட்டினா ஒண்ணுமே இல்லை, நம்ம மேல பார்த்த எல்லாமே சேர்ந்துதான் இருந்தா ஒரு பர்சனாலிட்டி. பிசிக்கல் டெவலப்மெண்டா இருக்கட்டும், கேரக்டர் டெவலப்மெண்டா இருக்கட்டும், இல்லாட்டி ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்டா இருக்கட்டும், இந்த ப்ரொமோஷன் ஆஃப் யூனிவர்சல் யூனிவர்சல் பிரதர்ஹுட்டா இருக்கட்டும், இந்த எல்லா கேரக்டர்ஸும் சேர்ந்துதான் வந்து என்னன்னா ஒரு இண்டிவிஜுவலோட ஒரு பர்சனாலிட்டி. இப்ப சூர்யான்னு இருக்கனா சூர்யாவோட பர்சனாலிட்டி எல்லாமே வந்தோம்னா இது எல்லாமே கம்ப்ரைஸ் பண்ணதுதான் ஒரு இண்டிவிஜுவலோட பர்சனாலிட்டி. நெக்ஸ்ட் வந்து செல்ஃப் டெவலப்மெண்ட், என்ன நானே வந்து என்னன்னா பக்குவப்படுத்திக்கிறது. இப்ப வந்து அதுக்கு வந்து என்னதான் யூஸ் பண்ணலாம்னா மெடிடேஷன். நர்மதாக்கா சொன்னாங்க இல்லையா, மெடிடேஷன் மூலமா தான் என்னன்னா சுவாமி விவேகானந்தா வந்து அவங்கள அவங்களே வந்து என்ன செஞ்சுட்டாங்கன்னா பக்குவப்படுத்திட்டாங்க. அப்ப இதுல வந்து அவங்க ஒரு பர்டிகுலர் யோகாவை வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா சொல்லியிருப்பாங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க. கர்ம யோகா, KARMA கர்ம யோகா, YOGA. சோ வந்து அங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா கர்ம யோகா அப்படின்னு ஒரு யோகா மூலியமா வந்து என்ன செய்யலாம்னா இந்த இளைஞர்கள் வந்து தங்களை தங்களே வந்து என்ன செஞ்சுக்கலாம்னா பக்குவப்படுத்திக்கலாம். An individual can mold oneself using this yoga, that is karma yoga. So, in the karma yoga, yoga, there are many types. And the type of youth, there is a yoga
அந்த இளைஞர்களுக்கு பிரிஸ்கிரைப் பண்ண ஒரு யோகாவை வந்து எதை சொல்லியிருப்பாங்கன்னா அந்த கர்ம யோகா வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த யோகா மூலமா அந்த என்ன செய்யலாம், அந்த இண்டிவிஜுவல் வந்து என்ன செஞ்சுக்கலாம்னா தன்னோட அந்த செல்ஃப் வந்து என்னன்னா இன்னும் ஃபர்தர் வந்து டெவலப் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த எய்ம்ஸ் ஆஃப் எஜுகேஷன்னா இவ்வளோதான், பிசிக்கல் டெவலப்மெண்ட், கேரக்டர் டெவலப்மெண்ட், ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட், ப்ரொமோஷன் ஆஃப் யூனிவர்சல் பிரதர்ஹுட், டெவலப்மெண்ட் ஆஃப் பர்சனாலிட்டி அண்ட் செல்ஃப் டெவலப்மெண்ட். இந்த ஆரியும் வந்து என்னன்னா இந்த ஆரியும் உள்ளடக்கியதான் அந்த என்னன்னா இந்த கல்வியோட கொள்கைகள் இருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கரிக்குலம், இது வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட எந்த ஒரு கரிக்குலத்தையும் வந்து என்ன ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த ஒரு கரிக்குலம் எடுத்துகிட்டா அந்த கரிக்குலம் வந்து எப்படி இருக்கும்னா ஸ்பிரிச்சுவல் கண்டென்ட் யூசிங் வேதாஸ் ப்ரீச்சிங் ஆஃப் செயின்ட்ஸ் ஃபிலாசபிஸ் எக்ஸெட்ரா. நம்ம பார்த்தோம் இல்லையா அவங்க ஏற்கனவே வந்து என்னன்னா அந்த வேதாந்திக் ஃபிலாசபி வந்து கொண்டு வரணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த கரிக்குலத்துலையும் இவங்க அதான் சொல்றாங்க. அப்போ அந்த கரிக்குலம் வந்து எடுத்துட்டோம்னா அந்த வேதங்கள்ல இருக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்கணும், அந்த வேதங்கள் சார்ந்ததா இருக்கணும். அது மட்டும் இல்லாம செயின்ஸ், செயின்ஸ்னா வந்து நம்ம முனிவர்கள் அந்த மாதிரி சொல்லுவோம்ல யோகிகள், அவங்களோட போதனைகளை உள்ளடக்கியதா இருக்கணும். ஃபிலாசபிஸ்னா வாழ்வியல் தத்துவங்கள் அடங்கியதா இருக்கணும். அந்த மாதிரி வந்து நிறைய நல் விஷயங்கள் அடங்கியதா வந்து என்னன்னா ஒரு கரிக்குலம் பாடத்திட்டம் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹிஸ்டரி ஜியாகிரபி பொலிட்டிக்கல் சயின்ஸ் எக்ஸெட்ரா. இப்ப வந்து நம்ம இருக்கக்கூடிய அந்த கலாச்சார பின்னணி அது வந்து எப்படி இருக்கிறனா அந்த கலாச்சாரத்தோட வரலாறா இருக்கலாம், இல்லாட்டி வந்து அது ஜியாகிரபி, அந்த ஜியாகிரபின்னா அது வந்து எந்த லேண்ட்ல இருந்துச்சு, ஸோ அங்க இருக்கக்கூடிய சிறப்பம்சங்கள் சொல்லலாம், அங்க இருக்கக்கூடிய உணவு பழக்கங்கள், அங்க இருக்கக்கூடிய மக்களோட நடைமுறை எப்படி இருந்துச்சு, அவங்க வந்து என்ன ஆக்கியூபேஷன் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த ஜியாகிரபி சம்மந்தப்பட்டது. நெக்ஸ்ட் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ், அவங்களோட அந்த அரசியல் ரீதி, அவங்களோட காலகட்டத்தில் வந்து என்னன்னா பொருளாதாரம் எப்படி இருந்துச்சு, அவங்களோட அரசியல் நிர்வாகம் எப்படி இருந்துச்சு, அப்படி இந்த விஷயங்கள்லாம் வந்து என்ன செய்யணும் கத்துக்கணும் அப்படின்னு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா அது என்னன்னா அந்த பாடத்திட்டம் அமையணும்னு வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து நிறைய பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க பாருங்க, யூசிங் கேம்ஸ் எக்ஸசைசஸ் யோகா எக்ஸெட்ரா. மாரீஸ்வரன் சொன்னாங்கல்ல எக்ஸசைசஸ், நர்மதாக்கா வந்து யோகா சொன்னாங்க. ஸோ இவங்க சொன்ன இன்னொருத்தவங்களும் யோகா சொன்னீங்க. ஸோ இந்த மாதிரி தான் அவங்க வந்து இதுதான் சொல்லியிருக்காங்க, ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் வந்து நிறைய இருக்கணும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் வந்து என்ன செய்யறோம்னா நம்ம வந்து பிடி பீரியட் அப்படின்னு ஒன்று இருந்தால் அதை பாரோ பண்ணி அதுலேயுமே வந்து சப்ஜெக்ட்ஸ் நடத்துகிறோம். ஆக்சுவலாக பிடி பீரியட் வந்து என்னன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த ஸ்கூல் ஆர்லேருந்து இப்போ 9 hours 8 hours வந்து என்ன செய்யறாங்கன்னா ஃபுல்லாக ஸ்டடீஸ்லேயே ஃபோக்கஸாக இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் தேவைப்படுது. அதுக்காண்டி தான் வந்து என்னன்னா நம்மளோட கரிக்குலத்துல இந்த பிடி பீரியட் இந்த யோகா கிளாஸ்ல வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஆனா அது தெரியாம சில சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் வந்து என்ன செய்யறோம்னா அந்த பிடி பீரியடையும் அந்த யோகா பீரியடையும் வந்து பாரோ பண்ணி அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்ன செய்யறோம்னா கிளாஸ் நடத்துறோம். அப்படி இருக்கக்கூடாது, கண்டிப்பா அந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் சயின்டிபிக் நாலேஜ் அண்ட் டெக்னிக்கல் ஸ்டடிஸ், அதாவது வந்து என்ன அறிவியல் வளர்ச்சியை பத்தின அந்த அறிவு, அப்புறம் வந்து தொழில்நுட்பங்கள்ல இருக்கக்கூடிய அந்த தொழில்நுட்பங்கள் சார்ந்த படிப்புகள் இதுவுமே வந்து என்னன்னா அந்த பாடத்திட்டத்துல வந்து உள்ளடங்கியிருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து ஒரு கரிக்குலம் எடுத்துட்டோம்னா யூ ஷுட் பி அ ஸ்பிரிச்சுவல் கண்டென்ட், அது வந்து எப்படி இருக்கும்னா அது வந்து அந்த முனிவர்களோ அந்த யோகிகளோட போதனைகளா இருக்கணும், இல்லாட்டி வாழ்வியல் தத்துவங்கள் அடங்கியதா இருக்கணும், இல்லாட்டி நம்ம இருக்கக்கூடிய அந்த கலாச்சாரத்தோட பின்னணியை கற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கணும், அது வந்து வரலாறு சம்மந்தப்பட்டதா இருக்கலாம், இல்லாட்டி அங்கே இருக்கக்கூடிய அந்த நில அமைப்பை பத்தி படிக்கக்கூடியதா இருக்கலாம், இல்லாட்டி அங்க இருக்கக்கூடிய அந்த அரசியல் நிர்வாகம் அதை பத்தியும் வந்து என்னச்சுன்னா படிக்கக்கூடியதா இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் வந்து இருக்கணும்னு சொல்றாங்க, அது வந்து என்னன்னா விளையாட்டுகளா இருக்கலாம், உடற்பயிற்சிகளா இருக்கலாம், இல்லாட்டி யோகாவா இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் சயின்டிபிக் நாலேஜிலே அறிவியல் துறை சார்ந்த ஒரு நாலேஜ் அறிவு இருக்கணும், அதே சமயத்துல டெக்னிக்கல் ஸ்டடிஸ் தொழில்நுட்பத்துல எந்த அளவுக்கு வளர்ச்சி ஏற்பட்டு வருது, ஸோ அந்த வளர்ச்சியை பத்தின ஒரு அறிவும் வந்து நம்ம எல்லாருக்கும் இருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு 3 அப்போ வந்து அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எந்த மாதிரி வந்து டீச் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்கன்னா லெக்சர்ஸ், அப்புறம் வந்து டிஸ்கஷன், செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ். இப்ப வந்து லெக்சர்ஸ்னா வந்து ஒண்ணுமே இல்லை, இப்ப வந்து செமினார் நடத்துறது, இல்லாட்டி கிளாஸ் ரூம்ல இப்ப நார்மல் கிளாஸ் ரூம்லயே நடக்கிறது வந்து நம்ம லெக்சர்னு சொல்லிருப்போம். ஒரு மேம் ஒரு சாரும் இருக்காங்கன்னா ஏதாவது ஒரு பர்டிகுலர் டாபிக் எடுத்து அதை பத்தி அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது, அதை பத்தின ஒரு லெக்சர் கொடுக்கறது. நெக்ஸ்ட் டிஸ்கஷன்னா இப்போ வந்து என்ன ஒரு குரூப் டிஸ்கஷன் மாதிரி வச்சுட்டு ஒரு காமனான ஒரு டாப்பிக்கை கொடுத்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ ஒரு இப்போ நம்ம கிளாஸ் எடுத்துனா நம்ம 50 participants இருக்கணும், 50 participants வந்து அதை பத்தி டிஸ்கஸ் பண்ண சொல்லி அப்படி பாயிண்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்றது. நெக்ஸ்ட் வந்து செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா டிராவல் மூலியமா. இப்போ நம்ம ஒவ்வொரு இடத்துக்கு போய் வந்து கத்துக்கிறது, இப்போ வந்து இப்போ ஹிஸ்டாரிக்கல் மானுமெண்ட்ஸ் இருக்கக்கூடிய இடத்துக்கு போனோம்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த ஹிஸ்ட்ரி பேக்ரவுண்ட் வந்து நம்ம தெரிஞ்சுப்போம். அப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த ஸ்கிரிப்சர்ஸ் அந்த மானுமெண்ட்ஸ்லாம் இருக்குன்னா
அது எந்த கல்லால செதுக்குனாங்க, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்து அது இது பண்ணாங்க, அது வந்து எந்த கிங்கோட பீரியட்ல வந்து இருந்துச்சு, எந்த டைனாசிட்டிஸ் அது முதற்கொண்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து என்ன செஞ்சுக்கலாம்னா நம்ம நாமளே வந்து கத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும்ங்கிறாங்க. நெக்ஸ்ட் டெவலப்பிங் மைண்ட் பை கான்சென்ட்ரேஷன் அண்ட் மெடிடேஷன். அப்ப வந்து அவங்க எப்படி சொல்றாங்கன்னா ஒருத்தரோட மைண்டை வந்து எப்படி டெவலப் பண்ணலாம்னா ஒன்று வந்து கான்சென்ட்ரேஷன் மூலமா, இன்னொன்று மெடிடேஷன். ஸோ அப்போ வந்து இப்போ நம்ம ஒரு இண்டிவிஜுவலுக்கு வந்து இந்த கான்சென்ட்ரேஷன் அண்ட் இந்த கான்சென்ட்ரேஷன் வந்து என்ன ரொம்ப ஈஸியாக வந்து வரக்கூடியது இல்லை. எல்லாருக்குமே வந்து என்னன்னா அந்த கான்சென்ட்ரேஷன் வந்து என்னன்னா லிட்டில் ஸ்பேன் ஆஃப் டைம் தான், கொஞ்ச நேரம் தான் இருக்குமே தவிர அதுக்கப்புறம் அந்த கான்சென்ட்ரேஷன் அந்த அட்டென்ஷன் வந்து என்னன்னா வெவ்வேறு இடத்துல வந்து செதற ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ வந்து நம்ம மைண்டை வந்து எல்லா இடத்துலையும் அலைய விடாம ஒரே இடத்துல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணும் அட்டென்ஷனோட வச்சிருக்கோம்னா அது ஒரே வழியால தான் பாசிபிள் வந்து சொல்றாங்க. எது மூலியமானா நம்ம யோகா மூலியமா அது என்ன செய்யலாம்னா யோகா மூலியமா மெடிடேஷன் மூலியமா அது என்ன செய்யலாம் தியானம் செய்யறது மூலமா நம்மளோட மனசை வந்து ஒருநிலைப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இண்டிவிஜுவல் கைடன்ஸ் பை டீச்சர். இப்போ வந்து ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வைங்களேன், இப்போ ஒரு ப்ரொஃபஸரும் ஒரு டீச்சரும் இருக்காங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து அப்சர்வ் பண்ணுவாங்க. அப்போ வந்து அந்த இண்டிவிஜுவல் கைடன்ஸ் இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து என்னன்னா இன்னொரு ஸ்டூடெண்ட் டிஃப்ரெண்டா இருப்பாங்க. ஸோ அப்போ அந்த ஸ்டூடெண்ட்க்கு வந்து நம்ம எந்த மாதிரி கைட் பண்ணணும், இவங்க வந்து இந்த மாதிரி ட்ரெயின் பண்ணணும், இந்த வழியில போ அப்படின்னு வந்து பர்டிகுலர் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் வந்து தனித்தனியாக ஒரு இண்டிவிஜுவல் கைடன்ஸ் வந்து என்ன செய்யணும் அந்த டீச்சர் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்போ வந்து என்ன செய்வாங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட் வந்து என்னன்னா இன்னும் அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாசிட்டிவ் சஜஷன்ஸ், நோ நெகட்டிவிட்டி. அதாவது வந்து இப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு விஷயம் செய்கிறாங்கன்னா எப்படி சொல்லணும்னு சொல்கிறாங்கன்னா இது நல்லா இல்லை, இது நல்லாவே இல்லைன்னு சொல்றதோட எப்படி சொல்லணும்னா இது வந்து நல்லா இருக்கு, நெக்ஸ்ட் டைம் வந்து நீ என்ன செய்யணும் இதையும் விட இன்னும் பெட்டரா வந்து செய்யணும், உன்னால முடியும், உன்ட்டு வந்து இந்த கெப்பாசிட்டிக்கு, அதாவது பாசிட்டிவ் சஜஷன்ஸ் வந்து சொல்லணும் அப்படிங்கிறாங்க. இப்போ வந்து பேட் ரிமார்க்கும் பேட் ரிமார்க்கு நம்ம கொடுக்கறதா இருந்தாலும் அதுவே வந்து நெகட்டிவ் வேல மூஞ்சில் அடிச்ச மாதிரி ஒன்னா உன்னால முடியாது இது வந்து தப்பு அப்படின்னு சொல்லாம வெரி குட், நீங்க வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து அட்டம் எடுத்து பண்ணிருக்கீங்க, நெக்ஸ்ட் டைம் வந்து இதோட என்ன செய்யணும் இன்னும் பெட்டரா பண்ணணும், இதுலயே வந்து என்ன செய்யணும் இன்னும் நீங்க நிறைய பண்ணணும், அந்த மாதிரி கீப் இட் அப் பெட்டர் லக், அதாவது இன்னும் நீங்க நிறைய ட்ரை பண்ணணும், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வேவா வந்து என்ன செய்யணும் உங்களால முடியும் அப்படின்னு ஸ்டூடெண்ட் வந்து பூஸ்ட் அப் பண்ணி பாசிட்டிவ் வேவ்ல வந்து என்ன செய்யணும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் சஜஷன்ஸ் கொடுக்கணுங்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து கான்க்ரீட் டு அப்ட்ராக்ட், அதாவது வந்து என்னதுன்னா ஒரே நிலைப்பாட்டோட இருக்காம வந்து என்ன டிஃப்ரெண்ட் வேரியஸ் மெத்தட்ஸ் ஆஃப் வந்து என்ன செய்யலாம்னா அடாப்ட் பண்ணலாம்னு சொல்றாங்க. அது ஒரே வே ஆஃப் டீச்சிங்ல வந்து போகாம டிஃப்ரெண்ட் வே ஆஃப் டீச்சிங்ஸ் வந்து என்ன செய்யணும் அடாப்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா டிசிப்ளின். ஸோ சுவாமி விவேகானந்தா பொறுத்த மாதிரில டிசிப்ளின் என்னன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க, டிசிப்ளின் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் யர் பர்சன்ஸ் கேரக்டர் அக்கார்டிங் டு ஹிம் ஈச் ஆஃப் அஸ் டீச் ஆர் செல்ஃப். ஸோ அப்போ வந்து சுவாமி விவேகானந்தாவை பொறுத்த மட்டும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு மனுஷனோட கேரக்டர்ல இப்போ பர்சன் இருக்காங்கன்னா அந்த பர்சனோட கேரக்டர் முக்கிய பங்கே வந்து என்ன சொல்றாங்கன்னா டிசிப்ளின், ஒழுக்கத்தை தான் வந்து ஒரு மிகப்பெரிய இதாக வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா ஒருத்தர் அவரே வந்து என்ன செய்யறாங்கன்னா செல்ஃப் லேர்னிங் பண்ணிக்கிறாங்க, நம்ம நம்மளுக்கே வந்து என்ன செய்யணும் நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கொள்கிறோம், நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு நம்மளே வந்து கற்பித்துக் கொள்கிறோம் வந்து சொல்றாங்க. ஸோ வந்து நம்ம இப்போ வெவ்வேறு இடங்கள் போகும்போதோ இல்லாட்டி ஒரு ஒரு பர்டிகுலர் பர்சன் இப்போ நம்ம ஒரு சொசைட்டியில் இருக்கோம்னு வைங்களேன், இப்போ வந்து ஒரு பர்சன் இருப்பாங்க அவங்க வந்து எப்படி சேவிங்ஸ் பண்ணுறாங்க எப்படி சேமிக்கிறாங்க அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம அவங்கக்கிட்ட வந்து என்ன செய்யறோம்னு ஒரு விஷயம் கற்றுக்கணும், நம்ம வந்து இப்படி சேமிக்கணும். அதுவே வந்து இன்னொருத்தரை பார்க்கும்போது வந்து இப்போ வீடியோ இல்லாட்டி அவங்க கூடிய சரௌண்டிங்ஸ் வந்து கிளீனாக வச்சுப்பாங்க. ஸோ அப்போ அவங்கக்கிட்ட வந்து என்ன செய்யறோம்னு ஒரு விஷயம் வந்து நம்ம கற்றுக்குறோம். இந்த மாதிரி நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்துக்கிட்ட இருந்தோ இல்லாட்டி ஒவ்வொரு இடங்கள்ல இருந்து என்னச்சுன்னா ஒவ்வொரு விஷயம் நம்மள நாமளே வந்து என்னச்சுன்னா கத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்ப வந்து அந்த இடத்துல இருந்து செல்ஃப் லேர்னிங் வந்து நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. திரும்பி அதே பாயிண்ட் தான் சொல்றாங்க, த எக்ஸ்டர்னல் டீச்சர் ஆஃபர்ஸ் சஜஷன்ஸ் அண்ட் த இன்டர்னல் டீச்சர் ஸ்டார்ட்ஸ் ஒர்க்கிங். அப்ப வந்து என்ன சொல்றாங்க இப்ப நம்மளுக்கு இருக்கக்கூடிய டீச்சர்ஸோ ப்ரொஃபஸர்ஸோ வந்து என்ன செய்யறாங்கன்னா நம்மள வந்து இப்போ ஒரு எந்த வழியிலே போகணும்னு தெரியாம இருக்கும்போது அவங்க வந்து நம்மளுக்கு சொல்லுவாங்க, இல்லப்பா இப்ப வந்து உனக்கு ஆர்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீ இந்த அகாடமியில போய் சேரு, இந்த வளர்த்து போகணும் மாதிரி நிறைய காம்படிஷன்ஸ் வரும்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அவங்க வந்து அந்த எக்ஸ்டர்னல் டீச்சர் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு வழி காமிச்சிருவாங்க, நீ இந்த வழியில போகப்பா அப்படின்ட்டு. நம்ம வந்து என்ன செய்வோம்னா நம்மக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இன்டர்னல் டீச்சர், நம்மளதான் இன்டர்னல் டீச்சர்னு சொல்றோம் இல்லையா, நம்ம வந்து என்ன செய்வோம்னா அதுக்காண்டி வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து எக்ஸ்டர்னல் டீச்சர்ஸ் வந்து சஜஷன்ஸ் கொடுக்காங்க, அந்த சஜஷன்ஸ் உள்ள வாங்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம நம்மளே வந்து என்ன செய்யறோம்னா அதை நோக்கி வந்து போறோம். If you don't allow a child to become a lion, he will become a fox. அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா ஸ்டூடெண்ட்க்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீடம் தரணும்னு சொல்றாங்க. அதாவது வந்து இப்போ ஒரு குழந்தைய வந்து நீங்க சிங்கமா வளர விடலைன்னா அது என்ன ஆயிரும்னா
நிறைய மாதிரி இப்ப நிறைய எதுக்காண்டி சொல்லியிருக்காங்கன்னா கன்னிங்னஸ். இப்ப சிங்கம் வந்து இப்ப எந்த ஒரு விஷயத்தையும் வந்து வெளிப்படையா செய்யுதுன்னு எங்களை அந்த நிறைய வந்து என்னச்சுன்னா தந்திரம் பண்ண ஆரம்பிக்கும். இப்ப வந்து அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஏதோ ஒரு விஷயம் கிளாஸ்ல செய்யும் போது அவனை வந்து செய்ய விடாம அப்படியே தடுத்து தடுத்து வைக்கும் போது என்ன ஆகும்னா அவன் வந்து அதை என்ன செய்யானா திருட்டுத்தனமா பண்ண ஆரம்பிப்பான் இல்லையா, இப்ப யாருக்கும் தெரியாம. சோ அந்த மாதிரி விடக்கூடாது, அதுதான் சொல்லியிருக்காங்க. இஃப் யூ டோன்ட் அலோ யர் சைல்டு டு பிகம் எ லயன், ஹீ வில் பிகம் எ ஃபாக்ஸ். அவன் வந்து என்னது ஒரு சிங்கமா வளர்றான், வளர விடாம நீங்க தடுத்தீங்கன்னா அவன் வந்து என்னவா மாறுறான்னா ஒரு நரியா அந்த இடத்துல இருந்து மாறுறான். டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ஹாவ் டு பி ரெடியூஸ் அண்ட் ரைட் என்விரான்மெண்ட் மஸ்ட் பி கிரியேட்டட். இதெல்லாம் பண்ணணும், இதை நீ பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து என்ன செய்யணும்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து குறைக்கணும். நீ வந்து இப்படிதான் இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் என்ன சொல்லு ஃபுல் அண்ட் ஃபுல் அதையே சொல்லிட்டு இருக்காம அதை கொஞ்சம் குறைச்சிட்டு அந்த ஸ்டூடெண்ட்க்கு வந்து ஏத்த ஒரு என்விரான்மெண்ட் வந்து என்ன செய்யணும்னா கிரியேட் பண்ணி கொடுக்கணும்னு சொல்றாங்க. ஸோ அவங்க டிசிப்ளினை பத்தி சொல்ற மொத்தத்துல இதுதான் சொல்றாங்க. ஸோ டிசிப்ளின் தான் வந்து ஒரு பர்சனோட கேரக்டர்ல ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட். நம்ம வந்து என்ன செய்யறோம்னா செல்ஃப் லேர்னிங் மூலமா வந்து நிறைய விஷயங்களை வந்து கத்துக்கிறோம். அதே சமயத்துல இருந்து ஒரு டீச்சர் வந்து என்ன செய்யறாங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கோ இல்லை இண்டிவிஜுவலுக்கோ வந்து என்னச்சுன்னா நிறைய சஜஷன்ஸ் சொல்றாங்க. அந்த இண்டிவிஜுவல்ஸ் வந்து அந்த சஜஷன்ஸை உள்ள வாங்கிட்டு அவங்க அதுக்கு ஏத்த மாதிரி வந்து என்னன்னா ஒர்க் பண்றாங்க. ஸோ அப்ப வந்து என்னன்னா ஒரு ஸ்டூடெண்ட்க்கு வந்து அவங்க கொஞ்சம் ஃப்ரீடம் தரணும், அப்படி ஃப்ரீடம் தரலன்னா என்ன ஆகும்னா அந்த ஸ்டூடெண்ட் வந்து வேற ஏதாச்சும் ராங் பாத்துல போறதுக்கு வழி இருக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரி இதுதான் பண்ணணும், இதை பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அதையே சொல்லிட்டு இருக்காம அவங்களுக்கு வந்து ஒரு தகுந்த சூழ்நிலையை வந்து உருவாக்கி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ரோல் ஆஃப் டீச்சர், ஒரு டீச்சர் வந்து எப்படிலாம் இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா லவ் அஃபெக்ஷன் அண்ட் எம்பத்தி. ஸோ எம்பத்தினா ஒண்ணுமே இல்லை, இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம், பட் டெய்லியும் ஸ்கூலுக்கு லேட்டா வராங்க ஹோம்ஒர்க் முடிக்காம வராங்கன்னா அவங்களுக்கு எடுத்த உடனே பனிஷ்மெண்ட் தராம அந்த ஸ்டூடெண்டோட இடத்துல இருந்து அவங்க பார்க்கணும் அந்த ஸ்டூடெண்ட்க்கு என்ன ப்ராப்ளம் அப்படிங்கறது வந்து அவங்க புரிஞ்சுக்கணும். அந்த ஸ்டூடெண்டோட இடத்துல இருந்து பார்க்கும் போது அவங்களுக்கு வந்து உண்மையான ரீசன் வந்து என்ன செய்ய முடியும்னா அவங்களால கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து டீச்சர் வந்து என்னன்னா ரொம்ப அரகண்டா ரொம்ப ஸ்ட்ரிக்டாவே இல்லாம அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து கொஞ்சம் லவ் அண்ட் அப்ரிஷியேட்டா இருக்கணும்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து டெடிக்கேஷன் கமிட்மெண்ட் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஸ்கிரிப்சர்ஸ் அண்ட் வேல்யூ பேஸ்ட் லைஃப். அவங்க வந்து எப்படி இருக்குன்னா இப்ப டீச்சிங் ஃபீல்டுக்குள்ள வந்துட்டாங்கனாவே அதுக்கு ரொம்ப முக்கியமானது வந்து ஒன்னு டெடிக்கேஷன் அண்ட் கமிட்மெண்ட். ஸோ வந்து அவங்க எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலுமே வந்து வந்து என்ன சொல்ல அவங்களை வந்து அர்ப்பணித்து செய்யணும். இப்போ ஆசிரியர் பணியை அரப்பணி அதற்கே உன்னை அர்ப்பணின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ டீச்சர்ஸ் வந்து என்ன செய்யணும்னா அவங்களை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த டீச்சிங் ஃபீல்டுக்குள்ள வந்து டெடிக்கேட் பண்ணி இது பண்ணணும். அவங்க அப்படியே அந்த அந்த துறையில வந்து அவங்களை வந்து அர்ப்பணிச்சுக்கிட்டு அவங்க வந்து வேலை செய்யணும்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் கமிட்மெண்ட், கமிட்மெண்ட்னா இப்போ ஒண்ணுமே இல்லை, இப்போ கிளாஸ் இருக்கு அந்த கிளாஸஸ்க்கு வந்து ரெகுலரா போறது கரெக்ட் டைமுக்கு போறது. இப்போ போனோம்னா வந்து இன்னைக்கு வந்து இந்த லெசன் இருக்கணும் அவங்க வந்து ஒரு கமிட்மெண்ட் வச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ இருக்கும்போது என்ன அந்த கிளாஸ் ரோல் ஆஃப் ஏ டீச்சர் வந்து இனி எஃபெக்டிவா இருக்குன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஸ்கிரிப்சர்ஸ் அண்ட் வேல்யூ பேஸ்ட் லைஃப். இப்போ ஸ்கிரிப்சர்ஸ்னு நம்ம நிறைய இலக்கியங்கள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான இலக்கியங்களோட வேல்யூ புரிஞ்சு அவங்களும் வந்து என்ன செய்யணும் அதை கற்று தேர்ந்துக்கணும். அப்போ கற்று தேரும்போது என்ன ஆகுனா அதில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் பேசிக் பேசிக் மாரல் நார்ம்ஸ் அண்ட் டிசிப்ளின்ஸ் வந்து என்ன செய்வாங்கன்னா அவங்க வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லிக் கொடுக்க முடியும். அப்போ சொல்லிக் கொடுக்கும்போது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன செய்வாங்கன்னா இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் வந்து என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா கற்றுக்கிறாங்க. நெக்ஸ்ட் வேல்யூ பேஸ்ட் லைஃப், வாழ்க்கையில வந்து நிறைய நீதி கோட்பாடுகளை வந்து அவங்க பின்பற்றணும், அதுக்கேற்ற மாதிரி என்னெல்லாம் அவங்க சொல்லலாம் அப்படிங்கறது அவங்க கற்று தேர்ந்துகிட்டு அதை வந்து என்ன செய்யணும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுக்கணும்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து டு மோட்டிவேட் டெமான்ஸ்ட்ரேட் அண்ட் பர்சுவேட். ஒண்ணுமே இல்லை, அந்த டீச்சர் வந்து என்ன செய்யணும் முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கணும், ஊக்குவிச்சுக்கிட்டே இருக்கணும். உன்னால முடியும் சொல்லிட்டு என்ன செய்யணும் அந்த ஸ்டூடெண்ட் வந்து மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து இப்ப டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கணும், அவங்களுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டு கூட என்ன செய்யலாம்னா அந்த டீச்சர்ஸ் வந்து செஞ்சு காமிக்கலாம் இப்படி வந்து பண்ணணும் அப்படின்ட்டு. பர்சுவேட்னா வந்து டு ப்ரிசர்வ்னு நம்ம சொல்லணும் இல்லையா, பாதுகாக்கிறது. இப்போ ஏதாச்சும் ஒரு தப்பு செய்யறாங்கன்னா அதை வந்து செய்ய விடாம அவங்களை வந்து பாதுகாக்கிறது. நெக்ஸ்ட் வந்து அவங்க வந்து எப்படி இருக்கணும்னு சொல்றாங்கன்னா ஒரு ஃப்ரெண்டா, ஒரு ஃபிலாசபரா, ஒரு கைடா இருக்கணும்னு சொல்றாங்க, ஒரு நண்பனா, நல்ல போதனையாளர, நல்ல போதனைகள் சொல்லக்கூடிய, நல்ல என்ன சொல்றது ஒரு மாரல் பிரின்சிபல் சொல்லு கொடுக்கக்கூடியவரா வந்து இருக்கணும். அதே சமயத்துல ஒரு கைடு, ஒரு வழிகாட்டியா இருக்கணும் வந்து சொல்றாங்க. ஸோ ஒரு ஆசிரியர்னா எப்படி இருக்கணும்னா அவங்க வந்து லவ் அஃபெக்ஷன் அண்ட் எம்பாத்தியோட இருக்கணும், டெடிக்கேட்டடா இருக்கணும், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மோட்டிவேட் பண்ணணும், அது போக ஒரு ஃப்ரெண்டா, ஒரு ஃபிலாசபரா, அந்த ஒரு கைடா வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டீச்சர்ஸ்க்கு வந்து ஒரு 4 கண்டிஷன்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க, ரொம்ப பர்ஃபெக்ட்லி பியூர். ஒரு டீச்சர் வந்து என்ன சொல்றாங்கன்னா மாதா பிதா குரு தெய்வம் சொல்றாங்களே, குருக்கு
அப்புறம் தான் தெய்வமே வராங்க. சோ அப்ப வந்து அப்படி இருக்கக்கூடிய அந்த லெவல்ல இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா மனச லெவல் வந்து ரொம்பவும் பியூரா இருக்கணும் வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட் நோ த ஸ்பிரிட் ஆஃப் ஸ்கிரிப்சர்ஸ் நாட் ஓன்லி புக்கிஷ் நாலேஜ். அவங்க என்ன செய்யணும்னா இப்ப கரிக்குலம்ல கொடுத்துருக்கக்கூடிய அந்த புக்ஸ் ஓரியன்டான நாலேஜ் மட்டும் இல்லாம எத்தனையோ ஸ்கிரிப்சர்ஸ் இருக்கு இல்லையா, எத்தனையோ அழகழகான இலக்கியங்கள் இருக்கு, நிறைய வாழ்வியல் தத்துவங்கள் சொல்லக்கூடிய இலக்கியங்கள் இருக்கு. ஸோ அதை கற்றுதே இருந்து அதுலயுமே வந்து அவங்க என்ன செய்யணும் அவங்களோட அறிவை வளர்த்துருக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட் லவ் அண்ட் அஃபெக்ஷன் அப்ரோச்சபிள் அண்ட் ஃப்ரெண்ட். அதாவது என்னன்னா அந்த டீச்சர் வந்து அவங்க இருக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட லவ் அண்ட் அஃபிஷியனேட்டா இருக்கும் போதுதான் அவங்களும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன ஈஸியா வந்து அப்ரோச் பண்ண முடியும் இல்லையா, வந்து அணுக முடியும். அதே சமயத்துல வந்து அவங்க வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து அந்த கிளாஸ் ரூம்குள்ள இருக்கும். அதை விட்டுட்டு நான் வந்து ஒரு டீச்சர் ஒரு என்ன சொல்ல நான் வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்டடாவே இருந்தேன்னா என்ன ஆகும்னா கண்டிப்பா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்கிட்ட வந்து அப்ரோச்சபிளா இருக்க மாட்டாங்க. அப்போ வந்து அவங்க ஒரு ஃப்ரெண்ட் ரிலேஷன்ஷிப் வந்து என்ன செய்யணும் அந்த கிளாஸ் ரூம்ல வந்து இருக்காது. ஸோ அந்த கிளாஸ் ரூம் வந்து ஒரு ஹெல்த்தியான கிளாஸ் ரூமா வந்து இருக்காது. நெக்ஸ்ட் ஹெல்ப் த சைல்டு நாட் டீச்சிங். அதாவது வந்து இப்போ ஒரு ஆசிரியர் எடுத்துட்டோம்னா அவங்களோட வேலை வந்து லெசன் நடத்துறது பாடம் நடத்துறது மட்டுமே கிடையாது. அவங்க வந்து என்ன செய்யணும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முடிஞ்ச அளவுக்கு எப்படிலாம் அவங்களால ஹெல்ப் பண்ண முடியுமோ அது எஜுகேஷன் ஓரியன்டா இருக்கட்டும் இல்லாட்டி பர்சனல் லைஃபா இருக்கட்டும் அந்த ஸ்டூடெண்ட்க்கு எந்த ஒரு ப்ராப்ளமா இருந்தாலும் அந்த ப்ராப்ளத்திலையும் வந்து ஹெல்ப் பண்ணக்கூடியவர்களா வந்து நினைச்சாங்க அந்த ஆசிரியர்கள் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இவ்வளவுதான் வந்து சுவாமி விவேகானந்தாவோட அந்த வியூஸ் ஆன் எஜுகேஷன். குட் மார்னிங். குட் மார்னிங். எல்லாரும் சூப்பரா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம். ஓகே போலாமா பாடத்துக்குள்ள? ஓகே. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து சிக்ஸ்த் யூனிட்ல வந்து ப்ரோக்ராம் ஆஃப் ஆக்ஷன் செயலாக்க திட்டம் அதை பத்தி பார்க்க போறோம். என்னென்ன பார்க்க போறோம்னா இன்ட்ரோடக்ஷன், அவங்க ப்ரைமரி எஜுகேஷன் லெவலில் வந்து அவங்களோட நோக்கம், செகண்டரி எஜுகேஷன் லெவலில், ஹையஸ்ட் எஜுகேஷன் லெவலில், அதுக்கப்புறம் அவங்களோட காமன் அப்ஜெக்டிவ்ஸ், அதுக்கப்புறம் அவங்க கொண்டு வந்த செயல் திட்டங்களை பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல இன்ட்ரோடக்ஷன். இதை யாராவது ரீட் பண்ணுறீங்களா? ஆ ஓகேண்ணா. Introduction. The National Education Policy was adopted by Parliament in 1986. Then in 1992, the implementation plan was released by the central government. Thank you. 1986 la vandu Parliament vandu the National Education Policy, தேசிய கல்விக் கொள்கையை வந்து ஏற்றுக்கொண்டாங்க. அதுக்கப்புறம் தான் 1992 வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்னால இந்த செயலாக்க திட்டம் ப்ரோக்ராம் ஆஃப் ஆக்ஷன் வந்து வெளிக்கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் அதோட எய்ம், இதை யாராவது ரீட் பண்ணலாமா? நான் ரீட் பண்றேன். ஓகேங்க. Aim. It is about eliminating caste, race and religion differences and providing equal quality educational opportunities for all. Thank you. இதோட நோக்கம் என்னன்னா ஜாதி மதம் இனம் டிஃப்ரென்ஸ் இல்லாம எல்லாத்துக்கும் ஈக்குவலான கல்வி வாய்ப்புகளை அளிக்கிறது தான் இதோட முக்கிய நோக்கம் இந்த திட்டத்தோட. அதுக்கப்புறம் அப்ஜெக்டிவ்ஸ், ப்ரைமரி லெவலில் அவங்க என்னென்ன நோக்கம் வச்சுருந்தாங்க அப்படின்னு பார்க்குறது. எவ்ரி ஒன் ஹேஸ் த ரைட் டு எஜுகேஷன், எல்லாத்துக்கும் கல்வி பெறும் உரிமை வந்து அவங்களுக்கு வழங்கப்படணும். அதுக்கப்புறம் எஜுகேட்டிங் ஆல் சில்ட்ரன் அண்டர் 14 இயர்ஸ் ஆஃப் ஏஜ், 14 வயதுக்கு உட்பட அனைத்து குழந்தைகளுக்கும் கல்வி வழங்கப்படணும். அதுக்கப்புறம் மேக்கிங் எஃபோர்ட்ஸ் டு இம்ப்ரூவ் த குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன், கல்வியோட தரத்தை வந்து மேம்படுத்துறதுக்கு எஃபர்ட் போடணும். அதுக்கப்புறம் ப்ரொவைடிங் ஸ்கூல் ஃபெசிலிட்டிஸ் வித்தின் எ வாக்கிங் டிஸ்டன்ஸ் ஆஃப் 1 kilometer ஃபார் சில்ட்ரன் ஆஃப் ப்ரைமரி ஸ்கூல்ஸ் அண்ட் 3 kilometers ஆஃப் சில்ட்ரன் ஆஃப் அப்பர் ப்ரைமரி ஸ்கூல்ஸ். பள்ளி வசதிகளை வந்து ப்ரொவைட் பண்ணணும். அதுக்கப்புறம் 1 kilometer டிஸ்டன்ஸில் வந்து ப்ரைமரி ஸ்கூல்ஸும் 3 kilometers டிஸ்டன்ஸில் வந்து அப்பர் ப்ரைமரி ஸ்கூல்ஸும் இருக்கணும். நெக்ஸ்ட்டு செகண்டரி எஜுகேஷன் லெவலில் வந்து அவங்க என்ன நோக்கம் வச்சுருந்தாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ப்ரொஃபஷ்னலைசேஷன் ஆர் ஒகேஷ்னலைசேஷன், அந்த கல்வி வந்து தொழில் சார்புடையதாக இருக்கணும். அதுக்கப்புறம் இன்ட்ரடியூசிங் அண்ட் டெவலப்பிங் கம்ப்யூட்டர் நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ்,
கம்ப்யூட்டர் நாலேஜை வந்து அவங்க அறிமுகப்படுத்தினாங்க, அதை வந்து டெவலப் பண்ணாங்க. நெக்ஸ்ட் இம்ப்ரூவிங் த குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன், அதில் உள்ள மாதிரி தான் கல்வியோட தரத்தை மேம்படுத்துறது தான் இவங்க முக்கிய நோக்கமாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் அப்டேட்டிங் அகாடமிக் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ், கல்வி செயல்முறைகள் மற்றும் நிகழ்வுகளை வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட் ஹையர் எஜுகேஷன் லெவலில் அவங்களோட இது, நம்ம நாட்டில் த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி எம்பசைஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி டு ரிஃப்ளெக்ட் ஆன் த த்ரெட்டனிங் சோசியோ எக்கனாமிக் கல்ச்சரல் மாரல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் இஷ்யூஸ் ஃபேஸிங் த கண்ட்ரி. நம்ம நாட்டில் நடக்கிற சமூக பொருளாதார பிரச்சனை, பண்பாட்டு பிரச்சனை எல்லாத்துக்குமே எல்லாத்துல உள்ள சிக்கலை வந்து மாணவர்களை வந்து சிந்திக்கிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், அதை தான் தேசிய கல்விக் கொள்கையை வந்து வலியுறுத்துச்சு. அதுக்கப்புறம் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல வந்து எந்த ஒரு கல்வி வாய்ப்பா இருந்தாலும் அவங்களுக்கு ஈக்குவலா வழங்கப்படணும் எல்லாத்துக்கும். நெக்ஸ்ட் காமன் ஆப்ஜெக்டிவ்ஸ், இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா எலிமினேட் இன்இக்வாலிட்டிஸ் இன் எஜுகேஷனல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், எந்த ஒரு கல்வி வாய்ப்பா இருந்தாலும் எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லாம எல்லாத்துக்கும் கிடைக்கணும். அவங்க எல்லாத்துக்கும் கல்வி அளிக்க என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரீ கம்பல்சரி எஜுகேஷன், எல்லாத்துக்குமே இலவச கட்டாய கல்வி வந்து அளிக்கணும். நெக்ஸ்ட் எஜுகேஷனல் ஃபெசிலிட்டிஸ் ஃபார் ஸ்பெஷல் சில்ட்ரன், ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கு வந்து கல்வி வசதிகள் வந்து செஞ்சு தரணும். நெக்ஸ்ட் எரக்டிகேஷன் ஆஃப் இலிட்ரஸி, கல்வி இன்மையை வந்து ஒழிக்கணும். அதுக்கப்புறம் எஜுகேஷன் ஆஃப் த டவுன்ட்ரான் ட்ரைபல்ஸ், தாழ்த்தப்பட்ட பழங்குடியினர் அவங்களுக்குலாம் எஜுகேஷன் வந்து இருக்கணும். அதுக்கப்புறம் உமன் எஜுகேஷனும் இருக்கணும். நெக்ஸ்ட் ஸ்பெஷல் ஃபோக்கஸ் ஆன் மானிட்டரி எஜுகேஷன், மைனாரிட்டி எஜுகேஷன், சிறுபான்மையர் கல்விக்கு வந்து அதிக கவனம் செலுத்தணும். நெக்ஸ்ட் நேஷனல் எஜுகேஷன் பாலிசிஸ் சச் அஸ் ஃபார்மல் எஜுகேஷன், ஓப்பன் யூனிவர்சிட்டிஸ், டிஸ்டன்ஸ் எஜுகேஷன், ரூரல் யூனிவர்சிட்டி, கிண்டர் கார்டன் கேர் அண்ட் ப்ரொடக்ஷன் ஷுட் பி ஹைலைட்டட். இந்த ஃபார்மல் எஜுகேஷன், ஓப்பன் யூனிவர்சிட்டி, டிஸ்டன்ஸ் எஜுகேஷன், ரூரல் கிராமிய பல்கலைக்கழகங்கள், அப்புறம் மழலையர் காப்பகம், இதெல்லாம் அமைக்கப்படணும், ஹைலைட்டாக இருக்கணும், சிறப்பிடம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அவங்க ஏற்படுத்தின செயல் திட்டங்கள், எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ப்ரீ பிரைமரி ஸ்கூல்ஸ் ஃபார் கிண்டர் கார்டன் அச்சீவ் லைக் ஃப்ரீ கிண்டர் கார்டன், சைல்டு கேர் சென்டர்ஸ் எக்ஸெட்ரா, மழலையர் கல்விக்காக ப்ரீ பிரைமரி ஸ்கூல்ஸ் தொடங்க பண்ணும், அதுக்கப்புறம் பால்வாடி, அதுக்கப்புறம் குழந்தை பாதுகாப்பு மையங்கள், காப்பகங்கள்லாம் ஏற்படுத்தணும், அதான் இவங்களோட முக்கிய செயல் திட்டமாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் லான்ச் ஆஃப் பிளாக் போர்ட் ப்ராஜெக்ட் டு ப்ரொவைட் பேசிக் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் டீச்சிங் எய்ட்ஸ் டு ஆல் பிரைமரி ஸ்கூல்ஸ், பிரைமரி ஸ்கூல்ஸ்க்கு வந்து அடிப்படை வசதிகளை வந்து செஞ்சு தரணும், டீச்சிங் எய்ட்ஸை வந்து செஞ்சு தரணும், அதுக்கப்புறம் கரும்பலகை திட்டத்தை வந்து தொடங்கணும் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் சோசியலி ப்ரொடக்டிவ் ஆக்டிவிட்டீஸ் இன் எலிமெண்ட்ரி கிளாஸஸ் சுட் பி இன்டகிரேட்டட் வித் எஜுகேஷன், எலிமெண்ட்ரி கிளாஸ் லெவலில் எஜுகேஷனோட சமூகத்துக்கு பயனுள்ள ஆக்டிவிட்டீஸை வந்து இணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் த ஸ்டாண்டர்ட் இஸ் ஹையர் தன் த ஸ்கோரிங் சிஸ்டம் டு இண்டிகேட் ஸ்டூடெண்ட் ப்ரொஃபிஷியன்சி, மாணவர்களோட தேர்ச்சியை வந்து மதிப்பெண் அடிப்படையில் விட தரமுறையில் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் மோர் அட்டென்ஷன் நீட்ஸ் டு பி பெய்ட் டு ஸ்போர்ட்ஸ் கல்ச்சரல் டெவலப்மெண்ட் அண்ட் யூத் வெல்ஃபேர், எதுக்கு அதிக கவனம் செலுத்தணும்னு சொல்லியிருக்காங்கன்னா விளையாட்டுக்கு, பண்பாட்டு வளர்ச்சிக்கு, இளைஞரோட நலத்துக்கு வந்து அதிக இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒர்க் ரிலேட்டட் கோச்சஸ் சுட் பி இன்க்ளூட் இன் பப்ளிக் எஜுகேஷன், பொது கல்வியில வந்து பணி சார்ந்த படிப்புகள் வந்து அமைக்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர் த டூ ஐஸ் ஆஃப் த யூனிவர்சிட்டி, பல்கலைக்கழகத்தோட இரு கண்கள்னு எதை சொல்லியிருக்காங்கன்னா ஆராய்ச்சியையும் வளர்ச்சியையும். நெக்ஸ்ட் ஹெல்பிங் டு ரெடியூஸ் த எக்கனாமிக் சோசியல் அண்ட் ஜெண்டர் டிஃப்ரென்சஸ் இன் எஜுகேஷன், எஜுகேஷனில் வந்து பொருளாதார சமூக மற்றும் பாலின வேறுபாடுகளை வந்து
குறைக்கணும், குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், டெக்னாலஜி அண்ட் மேனேஜ்மெண்ட் எஜுகேஷன் ஷுட் ஒர்க் இன் டேண்டம் வித் ஹியூமன் ரிசோர்சஸ் டெவலப்மெண்ட். மனித வளர்ச்சியோட தொழில்நுட்பம் மற்றும் மேனேஜ்மெண்ட் வந்து எஜுகேஷனோட இணைக்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், கன்க்ளூஷன், த எஃபர்ட்ஸ் மேட் டு ரிஃபார்ம் அண்ட் இம்ப்ரூவ் எஜுகேஷன் இன் இண்டிபெண்டன்ட் இந்தியா இன் திஸ் வேர்ல்ட் ஆர், நம்ம நாட்டில் வந்து கல்வி வளர்ச்சியை மேம்படுத்துறதுக்கு ஏகப்பட்ட திட்டங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க, அதை வந்து மேம்படுத்தியிருக்காங்க. தேங்க்யூ.